रङ्गराज द्रयन्ति उमकृत भूरि परिश्रमं तं श्रीरङ्ग लक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये என்னுயிரு தந்தளித்த வரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் வெறும் பூதூர் வந்த பல்லல் தெரியனும் வியாழ வந்தார் வணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனீஷகோவன் சேனாதன் இன்னோத திருவாழ்யன் தேவரை முன்னட்டி பெருமான் திருவடை அழைக்கின்றேனே समस्तजननीं वन्दे चैतन्यधन्यरायिणीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणाविवरोगिणीं कमप्यनपदिं वन्दे करुणावरुणालयं व्रजशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपादुं दिशन्तु मे देव सदा त्वदीयादयातरङ्गानुजराकटाक्षाः श्रोद्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संहृतकामधेनुम् ஆச்சாரிய பரம்பரையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தினாலே நாம் எல்லாரும் சுமார் 2 வருஷங்களாக பெருமாள் தொடக்கமாகி இன்றளவும் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் பரியந்தமான நம் ஆச்சாரிய பரம்பரையை ஓரளவு குறிப்பாகவும் தெளிவாகவும் யதாசக்தியை அனுபவிச்சின்றிருந்தோம். ஆச்சாரிய பரம்பரைக்கெல்லாம் முக்கியமான அனுகிரகம் பெருமாள் ஹயக்ரீவ ரூபியாய் செய்து கொடுத்தது. வித்யாதிபதியான ஹயக்ரீவன் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருந்து ஹயக்ரீவனுடையதான ஒரு கனைப்பு, அதுதான் ஆச்சாரியர்களுடைய திருவாக்கு, அதுதான் சர்வ வேதசாரம், அதுதான் ஞானம் என்றெல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமந்த் ரகசிய திரேதாரத்திலே அருளும் போது ஹயக்ரீவஹேஷோர்மி ஹேஷோர்மிகோஷ கிரிப்ர பிரத்யர்த்தி திருப்திர ஜெயதி பகுகுணா பங்கி அஸ்மத் குருணாம். எங்களுடைய ஆச்சாரியர்களுடைய பரம்பரையானது எல்லாம் ஹயக்ரீவ வரப்பிரசாதம். அவர்கள் எப்பொழுதும் வெற்றியையே கண்டார்கள், தோல்வியே அறியாதவர்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த ஞானம்தான். அந்த ஞானத்தினாலே அவர்களுடைய ஸ்ரீசூக்தி, அந்த ஸ்ரீசூக்தியாகிய அவர்களுடைய வாக்கானது ஹிருதயத்திலே, ஆச்சாரியருடைய ஹிருதயத்திலே பரம ரசிகனாய் எழுந்தொழுகிறந்த ஸ்ரீ ஹயக்ரீவன் தான் கனைத்து கனைத்து குரல் ஒலி கொடுத்ததுதான் ஸ்ரீ நம் ஆச்சாரியர்களுடையதான ஸ்ரீசூக்தி என்பதாக நம் ஆச்சாரியருடைய ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலேயும் ஸ்ரீ ஹயக்ரீவனே எழுந்தருளி இருந்து பேசி இந்த சம்பிரதாயத்தை நடப்பித்து வருகிறான் என்று சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீ சூக்தி. இந்த ஹயக்ரீவனுடைய வரப்பிரசாதத்தினால்தானோ என்னவோ நாம் சுமார் 2 வருஷங்கள் முன்னால் ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு ஆச்சாரியர்களுடைய சரித்திரம், அவர்களுடைய ஸ்ரீசூக்திகள், அவருடைய பெருமைகள், சிஷ்யர்களுக்காக அவர்கள் பாடுபட்டது, மொத்தத்திலே சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்க வேண்டும் என்று அவர்கள் முனைந்த முனைப்பையெல்லாம் நாம் 2 வருஷங்களாக ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலேயே அனுபவித்தோம்னு நிச்சயமா சொல்லலாம். நம் ஆச்சாரியருடைய பரம்பரையிலே ஒவ்வொரு ஆச்சாரியரும் எவ்வளவு கிருபையோட பரந்த மனசோடே பெரிய தியாகிகளாக இருந்தார்கள் என்றெல்லாம் அனுபவிச்சோம். அவர்களுடைய பார்வையில ஐஸ்வர்யம் ஒரு சந்தோஷமாக தெரியல, அப்படியே அவளுடைய மனப்பாங்கு இருந்திருத்து. அதுபோல அதிகாரமோ மற்ற சுகங்களோ எதுவும் சுகமாக தெரியல. பெரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்சுனுட்டா பகவான பத்திய ஸ்ரீசூக்களை அதை தெரிஞ்சுக்கச்சேவும் அதை எடுத்து சொல்லச்சேவும் பரமானந்தப்பட்டா. அளவு ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வசிரஷ்டாரம் ஈஸ்வரம் ஆச்சேஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டோபகதாஜனா. கலியுகத்திலே விஷ்ணு புராணத்திலே பராசரி சொல்லுகிறார், பா கலியுகத்திலே ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்து பிடிச்சுக்கிறது ஜனங்களை, பகவான மறக்கும் முடியாக பண்ணிடுறது. அதுல ஜெகத்காரணன் பகவான் எத்தனை எடுத்து சொன்னாலும் பகவானிடத்திலே ஆசை வருதில்லை, அப்படியே பகவானை விட்டு விலகி போறா
ஐயோ இப்படியும் ஏன் தான் இந்த ஜெகத்து மாறி போகிறதோ என்று பராசர பிரம்ம ரிஷி வருத்தப்படுறார். அப்படியான ஸ்லோகங்கள் அதற்காக இந்த கலியுகத்துக்காக என்று அவர் உபதேசம் பண்ணி வைத்ததான நல்வார்த்தைகள், இப்படியே மகரிஷிகள் சொல்லி வைத்ததான நல்வார்த்தைகள், அந்த நல்வார்த்தைகளை நினைச்சு அந்த நல்வார்த்தைகளை வாசிச்சு அந்த நல்வார்த்தைகளை எழுதி வச்சு அந்த நல்வார்த்தைகளை எடுத்து சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு வியாக்கியானம் பண்ணி அதுல இருக்கிறதான சத் சம்பிரதாயத்தை நாம் எப்படி நெட்டை குலையாமல் அனுபவிக்கிறோமோ அதே போல எல்லாரும் நெட்டை குலையாம அனுபவிக்கணும்ன்ற ஆசையில மற்ற எந்த லௌகிகமான விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக தியாகம் பண்ணிட்டா. அவ்வளவு சந்தோஷம். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுல சில பேருக்கு சந்தோஷம் வருவோம், அதுபோல கிரந்தங்களை சேவிக்கிறதுல சந்தோஷம், ரொம்ப சாத்விகமான உத்தமமான சுகம், அந்த சுகத்துல லயிச்சிருந்தா. அது சொன்னதான விஷயங்கள், அதிலே சொல்லப்பட்டதான பக்தி வைராக்கியம் ஞானம் அனுஷ்டானம், அதுல அப்படியே பரிசுத்தமா தங்களை இழந்துட்டு இருந்தா. அந்த மாதிரியான ரொம்ப பவித்திரமான ஆச்சாரிய பரம்பரையை அனுபவிச்சோம். சுவாமி தேசியம் சாதிக்கும் போது ஏ தே மக்கியம் அபோட மன்மத சரோன்வாதாய நாசாதயா த்ரயந்த பிரதிநந்தரீய விவிதோ தந்தா ஸ்வதந்தாமிஹ ஸ்ரத்தாதன்ய சரண்ய தன்பதிதயா திவ்யாபகா வியாபகா ஸ்பர்தா விப்ளவ விப்ளலம்ப பரவி வைதேசிகா தேசிகா. எவ்வளவு வசந்த ஆச்சாரியாள் வேதம் சொல்லும். அப்பா அவ்வப்பொழுது எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்திலே ஜெகத்திலே எங்கேயாவது உனக்கு கிடைக்கிறா போரே நல்லவாழ பகவான் சிருஷ்டி பண்ணி வச்சிருப்பானப்பா. பகவான் அப்படி ஒன்றும் விட்டு விட மாட்டான், கைவிட்டு விட மாட்டான். அப்பேற்பட்ட மகான்களுடைய வார்த்தைகளை வேதம் கொண்டாடுறது. பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்மவாதினோ வதந்தி, பெரியவா சொல்றா பெரியவா சொல்றான்னு சொல்லிண்டே இருக்கும். அது எந்த பெரியவாள நினைச்சுண்டு அந்த மாதிரியான பெரியவாள் யார் யாருன்னு வேதம் அந்த காலத்திலிருந்தே தான் கொண்டாடி வருகிறதோ அப்பேற்பட்ட வேதம் கொண்டாடும்படியான ரொம்ப பரிசுத்தமான மகான்கள் யாருன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் தான். யதா தே தத்ரவர்த்தேரன் ததா தத்ரவர்த்தே யதா. அவளை பார்த்துக்கோ, அவ எப்படி நடந்துக்கிறாளோ, என்ன புத்தகம் வாசிக்கிறாளோ, என்ன அனுஷ்டானம் பண்றாளோ, என்ன பெருமாளை சேவிக்கிறாளோ, எந்த உபாயத்தை பரிகிரகிக்கிறாளோ, எதை புருஷார்த்தம்னு சொல்றாளோ, அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் நீயும் அப்படியே கடைபிடி. எந்த சந்தேகம் வந்தாலும் அவளிடத்துல பாத்துக்கோ, அவளை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு வேதம் சொல்லுவது. எப்பவும் அப்படியாக மகாத்மாக்கள் இருந்துட்டுதான் இருப்பான்ற அபிப்பிராயத்தினாலே வேதம் சொல்றது. ஏதாத்தியனம் பண்ற அந்த சிஷியனை பார்த்து வேதம் சொல்றது. அதுதான் சுவாமி தேசியம் சாதிச்சார். அந்த வேதம் யார நினைச்சுட்டு சொல்லித்தோ, அது அந்த ஆச்சாரியாள் அந்த மகான்கள் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே இருந்தவா, அந்த ஆச்சாரியாளை அவலம்பிச்சு பரம பாகவதோத்தமர்களா உத்தம சிஷ்யர்களா, தாங்களுமே கூட ஆச்சாரிய லட்சணம் பூர்ணமாக நிறைஞ்சவர்கள்னு சொல்லும்படியாயிருந்த சிஷ்யோத்தமர்களினாலே ஆச்சாரியோத்தமர்களினாலே சம்பிரதாயமானது நமக்கு எல்லாம் கிடைச்சு அபிவிருத்தியாய் பெருமாள் தொடக்கமாய் கலியுகத்திலே விசேஷமாக நம்மாழ்வார தொடக்கமாய் நமக்கு வந்ததான இந்த பிரபத்தி சம்பிரதாயம். இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்காக பெரியவர்கள் நம் ஆச்சாரியர்கள் பட்டதான அவளுடைய பரிசிரமத்தை நினைச்சு பார்த்தோமானால், அவ எவ்வளவு பரந்த மனசோடையும் தியாக மனசோடையும் பரிசுத்தான மனசோடையும் கொஞ்சமும் தனக்கு என்ற சுவார்த்தமான எண்ணமே இல்லாமல் எல்லாம் பகவத் பிரீதிக்காக பகவான் உகப்பது ஜீவாத்மாக்களை நான் தன்னுடைய திருவடியிலே அணைச்சு சேர்த்துக்கிறது தான் ஆசைப்படுறான். அந்த ஆசையை நம்மாலே நாள் ஒரு நாலு முறை நிறைவேற்றி வைக்க முடியாதான்னு அப்படியாக்கும் பகவானுடைய பிரீதிக்காகவும் சிஷ்யாளுடைய க்ஷேமத்துக்காகவும் சம்பிரதாயத்தினுடையதான ஸ்திர பிரதிஷ்டைக்காகவும் அது சாஸ்வதமாய் சூரியன் உள்ளளவும் சந்திரன் உள்ளளவும் மலைகள் உள்ளளவும் நெறிகள் உள்ளளவும் நிறைக்க வேணும் என்று எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும் போது யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதச்சவங்கீதலே தாவத் ராமாயண கதாலோகேஷு பிரச்சரிஷ்யதி என்று பிரம்மாவானவர் அனுகிரகம் பண்ணாரோ அதுபோல
மலைகள் உள்ளடவும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லதான அந்த சரணாகதி தத்துவமானது நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே அந்த சரணாகதி தத்துவம் நிலைச்சு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சங்கிலி தொடர் இருந்தா அந்த சங்கிலே இருக்கிறதான அந்த ஒவ்வொரு வளையம் போலே நாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சங்கிலியானது முன்பின்னா இருந்தா ஒவ்வொரு சங்கிலி நடுவுலே வளையம் இருந்தால்தானே அது போல அந்த வளையம் போலே ஒவ்வொரு வளையமா இருந்த நம்முடைய ஆச்சாரியர்கள் சரணாகதி சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி ரொம்ப தியாகம் எல்லாம் பண்ணிருக்கா. அப்பேற்பட்ட தியாகங்கள் எல்லாம் நினைச்சாலுமே நமக்கு நம்ம சம்பிரதாயத்தில் விடாத பற்று இருந்துட்டே தான் இருக்கும். ஸ்ரீமன் நாதமுனிகள் ஒரு 10 பாசுரம் கேட்டார், 10 பாசுரம் கேட்டார், 11வது பாசுரத்திலே சொல்லியிருக்கே குருகோட்சரஹோபம்னு சொன்னாரு, 1000 பாட்டுன்னு சொன்னாரு. இவ்வளவு தேவாமிரதமா அனுபவிச்சதான 1000 பாசுரங்கள் கிடைக்காதா என்று சொல்லி அதை கேட்ட உடனேவே பரவசப்பட்டு நான் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருக்குளந்தலிருந்து அழ்வாறு தினகரை வரைக்கும் யாத்திரையாய் நட யாத்திரையாய் போய் என்ன அபிலாஷம் இருந்திருக்கும். அதுல அந்த குருகூரிலே போனால் அங்க ஒரு சடகோபன் இருந்தாரானால் அவர் பாடினதான 1000 பாசுரங்களிலே 1000ம் கிடைச்சாலும் தேவையில்லை, அதிலே ஏதாவது இன்னும் கொஞ்சமாவது கிடைக்காதான்னு. ஏன், அவருக்குத்தான் குடும்பம் இல்லையா, இல்ல அவருக்குத்தான் மற்ற அபிலாஷைகள் இல்லையா, அவருக்குத்தான் காரியங்கள் இல்லையா, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு, எப்பவும் இருக்கு, எங்கு போனாலும் இருக்கு. ஜீவனத்துக்காக பொதுவான வார்த்தையில சொன்னா கால் வயிறுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி கால் வயிறுக்காக வாழறதுன்றது என்னைக்கும் இருக்கு. ஆனா பகவான் இப்படி அனுபவிக்கிறதுக்கு 1000 பாசுரம் இருக்குன்னு அவர் சொல்லச்சு, கொஞ்சம் போய் பார்க்கலாமேன்னு நடையா நடந்து திருக்குழந்தையிலிருந்து திருக்குறுகுரு வரைக்கும் போனால் அங்கே போனால் சமுத்திரம் வற்றி போனார் போன்ற வார்த்தையை கேட்டார் அவர். சுவாமி திருக்குறுகூர் குருகூர் சுடபோவன் இன்னைக்கு நேத்துக்கு இருந்தவர் இல்ல சுவாமி, 3000 வருஷம் முன்னாடி இருந்தவர் அவர், 3500 வருஷம் முன்னாடி இருந்தவர்னு சொன்னா அப்படியா, அவ்வளவு காலம் முன்னாடி இருந்தவருடைய ஸ்ரீசூக்தி ஏதாவது கிடைக்குமா, கிடைக்காது, ஒன்னும் தெரியாது அவர் பாடினது, இப்ப எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா இருந்தாலும் கண்ணினு சுருத்தாம்புன்னு மதுரகவி ஆழ்வாருடைய பரம்பரை திருக்கோளூர் பக்கத்துல இருக்கு, திருக்குறுகூர் பக்கத்திலே திருக்கோளூர் திருக்கோளூரிலே இருக்காவா மனுஷா, அவளை கேட்டா ஆழ்வார பத்தி 10 பாட்டு சொல்லுவாவா, அவளை வேணா கேட்டு பாருங்கன்னு அவளை சொன்னா 10,000 முறை இந்த கண்ணினு சுருத்தாம்ப பக்தியோட ஆவிருத்தி பண்ணினா நம்ம ஆழ்வாருடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா எங்க பிரிவான. அங்க யாரும் இதுக்கெல்லாம் ஒன்னும் அபியாசம் பண்ணல, பிரயத்தனப்படல, ஆனா எங்க வார்த்தை உண்டுன்னு சொன்னா சொல்லுங்கன்னு சொன்னார். அதை கேட்டார், 10,000 முறை ஆவிருத்தி பண்ணினார். திருக்குறுகூர் திருக்குடந்தையிலிருந்து திருக்குறுகூரும் போய் திருக்குறுகூர் திருக்கோளூர்லயே சென்று அதை பதுர்கவி ஆழ்வாருடையதான 10 பாசுரத்தை 10,000 முறை ஆவிருத்தி பண்ணணும்னா 10,000 முறை ஆவிருத்தி பண்ணி பார்த்து அது எப்படி சித்திச்சது, நம்ம ஆழ்வார் கிடைச்சார், அனுகிரகம் கிடைச்சது, இதெல்லாம் எத்தனை பெரிய மகத்தான பிரயாசைகள், அதை பார்க்கணும். அந்த நம்ம ஆழ்வாரானவர் அத்தனை வருஷம் கழிச்சு திருப்பியும் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்து சொல்லிக் கொடுத்த சம்பிரதாயமான அப்படின்னாலே இந்த சம்பிரதாயத்திலயா ஒரு பொய் இருக்க போறது, இதுலயா ஒரு ஏமாத்து இருக்க போறது, இல்ல இதுல தான் ஒரு அஜானம் இருக்க போறதா, நம்ம தேசியம் சாதிக்க ஸ்வர்தா விபுலக விபுலம்ப பதவி வைதேசிகா தேசிகா அப்படிங்கிற போட்டிக்கா சொல்ல போறார். நம்மாழ்வார் 3500 வருஷம் கழிச்சு வைகுண்டத்திலிருந்து வந்து நாதமுனிகளுக்கு சொல்லச்சே என்ன ஒரு போட்டிக்கா ஒரு சம்பிரதாயத்தை கல்பிச்சு வச்சுட்டு போவார், இல்லைன்னா அவருக்கு அஜானமா, பரிபூர்ண பிரம்மத்தை அனுபவிச்சிருக்கிறவரான நம்ம ஆழ்வாருக்கு அஜ்ஞானம் இருக்குமா, அஜ்ஞானத்தினாலே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா, பூர்ண ஜானியா என்ன உபதேசம் பண்ணினர். விபுலம்ப பதவி வைதேசிகா தேசிகான்னு யாரை ஏமாத்த போறார், முக்தி அடைஞ்சவரான முக்தி அடைஞ்சவர் போய் திருப்பியும் வந்து யாரையாவது ஏமாத்தி ஒரு சம்பிரதாயத்தை வளர்க்க போறாளா, அதனாலே சுத்தமான சம்பிரதாயமாய் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கிடைச்சது. இதற்கெல்லாம் மூல காரணம் சர்வேஸ்வரனுடைய பரம அனுகிரகம் தான்னாலும் அந்த அனுகிரகத்தினாலே பிரயாசப்பட்டவர் பரிசிரமப்பட்டவர் நடையா நடந்தவர் 10,000 முறை கண்ணீர் சுருத்தாம்பை ஆவிருத்தி பண்ணி நம்மாழ்வார் அனுகிரகம் கிடைக்கிறவேன்னு இயங்கி ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடங்கி வச்சதான இந்த சம்பிரதாயத்தை சுவாமி தேசிகன் அதனாலதான் நாதோபக்யம் பிரவருத்தம்னு சொன்னார் அவர். ஸ்ரீமன் நாதமுனிகள் அல்லவா இதை நமக்கு எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தார், இத்தனை பிரயாசப்பட்டு என்பதாக சொன்னார். ஸ்ரீமன் நாதமுனிகள்
தான் தனக்கு கிடைச்சதான அந்த திவ்ய பிரபந்தம், அதிலே இருக்கிறதான பரிசுத்தமான பரமேகாந்தியம், அதிலே ஆழ்வார் அருளி செய்ததான சரணாகதி ஆகிற சித்தாந்தம், ஆழ்வார் தாமே சரணாகதி பண்ணினதான வழி எல்லாவற்றையும், ஏற்கனவே தமக்கு பூர்வர்கள் வழியாக வந்ததான யோக சாஸ்திரத்தோட அந்த யோக நாதமுனிகளுடைய திருத்தகப்பனார் கூட யோகிதான், அதனால அவருக்குத்தான் ஈஸ்வர முனிகள்னு பேர். அப்படி நமக்கு தமக்கு பரம்பரையாய் வந்ததையாக யோக சாஸ்திரத்தோட அவர்கள் சொல்லி வைத்ததான விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தோட பரம பாரமைகாந்தியம் நனைஞ்சிருக்கிறதாய் பரிசுத்தமான வைஷ்ணவத்தை சொல்லிக் கொடுக்குதான இந்த ஆழ்வார் சம்பிரதாயத்தோட ஆழ்வாருடையதான ஸ்ரீ சூக்தியிலே காட்டப்பட்டதான இந்த பிரபத்திய உயர்ந்த சம்பிரதாயமாகத்தான் சுவீகரித்து இதுவே எல்லாருக்கும் விதமாயிருக்கும் என்று பிரவர்த்தனம் பண்ணி வச்சார் சிஷ்யர்களுக்கு சொல்லி வச்சார். சொல்லி வைக்கிறதுன்றத நாமே நினைச்சு பார்த்து அனுபவிச்சோமானால்தான் தெரியும் எப்படின்னு. இப்பொழுது உதாரணமா சொல்றேன், ஒரு ஸ்ரீமந்த் ரகசிய திரைதாரம் என்றால் 400 மணி நேரம் ஆச்சாரியன் காலமடைக்குன்னு உட்கார்ந்துன்னு சொல்லி கொடுத்தாத்தான் சிஷ்யன். அதே போல அந்த 400 மணி நேரம், 400 மணி நேரம்ன்றது என்ன, வரிசையா 400 மணி நேரம் இருந்துட முடியுமா? எத்தனை தினங்கள், எத்தனை காரியங்கள், எத்தனை அனுஷ்டானங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை பாரங்கள், எல்லாவற்றுக்கும் காலம் ஒதுக்கி ஒதுக்கி அந்த 400 மணி நேரம் அங்கிட்டையும் காலம் அடக்கி போட்டு உட்காந்து கேட்டாத்தான் முடியும், அதோட கிடைச்சிருமா அப்படின்னா? அப்படின்லாம் இல்ல. இப்பெல்லாம் நமக்கு நெருங்கவே ஆச்சாரியாலும் சிஷ்யாலும் நெருங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை, நெருங்கினாலும் கைங்கரியம் பண்ணணும், சதையா இருக்கணும், நெடுங்காலம் ஆச்சாரியருடையதான திருவுள்ளத்தை குளிர வைக்கணும், அப்பத்தான் அந்த உபதேசமே கிடைக்கும். அப்படி கிடைக்கிற உபதேசம் தான் நிட்டைய கொடுக்கும், அந்த மாதிரியான நிட்டை. அதுதான் நிட்டை என்றால் அதுல ஒரு பூர்ணமான ஞானமும், அந்த ஞானத்தை அனுபவிக்கிறதும், அதை தான் அனுஷ்டிக்கிறதும், அனுஷ்டிப்பது பரமானந்தமா இருப்பதும், அதனாலே பூர்த்திய பெறுவதும், அதிலே பூர்ணமான விசுவாசமும், இதெல்லாம் சேர்ந்துதான் நிட்டைன்னு பேர். அப்படி பரிசிரமப்பட்டு வர சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஆச்சாரியனுக்கு நிட்டை குறையாதுன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். கேட்கிறவா, யாருக்கு வேணா வந்தியா கேட்டையா, உன்னை போல கேட்கறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்காதேப்பா, உன்னோட இன்னும் 10 பேர் சேர்த்துக்குவா, இன்னும் ஒரு 100-1000 பேர் சேர்ந்தா எவ்வளவு நன்னா இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சொல்லி கொடுத்துருவனே என்று சொல்லி இறைச்சா என்ன ஆகும்னா, நிஷ்டையோட வந்து ஆசிரியக்கிற சிஷ்யன் இல்லாம கேட்கிறவா யாருக்கும் இறைக்கிறதா இருந்தா ஆச்சாரியனுக்கு நிட்டை போயிடும்னு. சிஷ்யபாபம் குரும் பிரஜயத்துன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, சிஷ்யனுக்கு எவ்வளவு நிட்டை இல்லையோ அந்த நிட்டை இல்லாமை ஆச்சாரியனுக்கும் வந்துடும்னர். அதனால பயந்து பயந்து உபதேசம் பண்ணான், நல்ல சிஷ்யன் கிடைக்கணும், நல்லவன் கிடைக்கும், நிட்டை நமக்கு போயிடக்கூடாது, நிட்டை போறதுன்னா பகவத் பக்தி போயிடும், சரணாகதினால உபாயத்தினாலே நமக்கு கிடைச்சதான விஸ்வாசம் போயிடும், அதுக்கு அனுஷ்டானம் குலைஞ்சு போயிடும், காமக்ரோதங்கள்லாம் வந்துடும், இப்படி எல்லாம் பயந்துருவா, அதனால நிட்டை போயிடுமேன்னுட்டார் சுவாமி தேசிகன். அதனாலதான் விசேஷமான பிரபத்தி சாஸ்திரத்து உபதேசம் பண்ணச்சு, அது ரகசியமா ரகசியமா தான் சொல்லணும்ன்றதுனாலே அது ரகசியம்னே அதை கொண்டு வந்துட்டா. இந்த காலத்திலே பல பேருக்கு அபிப்பிராயம் இருக்கு, இந்த விஷயம் எல்லாம் மறைச்சு மறைச்சு வைக்கிறாளே, மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனால தானே சம்பிரதாயம் ரொம்பவும் குறைஞ்சுட்டே வருது, மறைஞ்சுட்டே வருது, க்ஷீணிச்சுட்டே வருது. வித்யைவ சமங்காவம் மர்த்தவியம் பிரம்மவாதினா மனு சொன்னார் அவர். இந்த பிரம்ம வித்யை மத்த வித்ய மாதிரி கிடையாது, எலக்ட்ரானிக்ஸா இருந்தா, கெமிஸ்ட்ரியா இருந்தா, எலக்ட்ரிக்கலா இருந்தா, அந்த அந்த பரீட்சை எல்லாம் யாருக்கு வேணா சொல்லிக் கொடுக்கலாம், அந்த சப்ஜெக்ட் எல்லாம் யாருக்கு வேணா சொல்லிக் கொடுக்கலாம், அதெல்லாம் பரவ பரவ லோகத்துக்கு லௌகிகத்துக்கு ரொம்ப அனுகூலம் தான். ஆனா வித்யைவ சமங்காவம் மர்த்தவியம் பிரம்மவாதியா, பிரம்ம வித்யா இருந்தா அது சத்பாத்திரத்துல கிடைக்கல, என்ன ஷோ கொட்டிடாதப்பா வெளியில, கொட்ட கொட்ட உனக்கு போயிடும்னாரு. பொதுவா சொல்லுவா வித்யை யாரது சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வளரும்னு, ஆனா பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வளராது. அதுதான் மனு சொல்றேன், பிரம்ம வித்யானது சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க எப்ப வளரும்னா, சச் சிஷ்யன் கிடைக்கிற போது சொல்லிக் கொடுத்தா தான் வளரும், இல்லைன்னா வளராதுன்னுட்டார் அவர், ஆச்சாரியனுக்கும் போயிடும்னுட்டார் அவர். அதனால அந்த மாதிரியாக பயந்து பயந்து சிஷியனுக்கு சொல்லிக் கொடுக்க, அந்த மாதிரியான சிஷியன் நம்ம சிஷியால ஆசிரியிச்ச போது அவளுக்கு தாங்களும் அதே போல ரகசிய திரைசாரத்துக்கு 40 மணி நேரம், அதே போல ஸ்ரீபாஷ்யம்னா லகுவா வாசிச்சா 400 மணி நேரம், விசாரமா வாசிச்சா 1000 மணி நேரம் ஆகும். 1000 மணி நேரம் காலம் உடைக்கிட்டு ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்து சிஷ்யனுக்கு
இந்த மாதிரியான உபதேசங்கள் சிஷ்யனுமாக்கும் காலமடைக்கு உட்கார்ந்து 1000 மணி நேரம் காலக்ஷேபம் கேட்டு வந்தது சுத்த பிரகாசிக பாஷாதானே ஸ்ரீபாஷம் பாஷா போலே ஆகும். சுத பிரகாசிக பாஷிக்கிறதுக்கு 1000 மணி நேரமாவது ஆகாதா காலக்ஷேபத்துக்கு? அப்படியெல்லாம் பரிசிரமப்பட்டு வளர்த்திருக்கா. அதனால ஒரு கிரந்தத்தை காப்பாத்தினான்னாலும், அது சரணாகதி சம்பிரதாயத்தை காப்பாத்தினான்னாலும், அவள் பட்ட ஒரு கஷ்டத்தை தெரிஞ்சிருந்தாலே அவ தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நமக்காக அந்த கஷ்டத்தை எவ்வளவு பகிர்ந்து கொடுத்துருக்கா, அந்த ஞானத்தை எவ்வளவு சுகமா கொடுத்துருக்கான்னு தெரியும். அதனால பூர்வாச்சாரியால் செஞ்சு வச்சதான மகோன்னதமான அனுகிரகம் அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலும் நாம் அவர்களுக்காக என்ன செய்தோம் என்ன செய்ய போறோம்னு நினைக்கும்படியா இருக்கும். நாதமுனிகளுடைய திருவர்களே ஆசிரியத்தார் உயர்கொண்டார் உயர்கொண்டார் இடத்திலே சொல்லி வச்சார். ஸ்ரீமன் நாதமுனிகள் நாதமுனிகள் யோகத்திலே இருந்தார். ஆளவந்தாருடைய உபநயன சமயத்துல ஆத்துல இல்ல, உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் ஆத்துக்கு வந்தார். பேரனை பார்த்தார், அடாடா குழந்தை அப்படியே ஞானமாவே பிறந்திருக்கானே இந்த குழந்தை. தினமும் இப்போ நம்ம பரம்பரையிலே பெரியவாள் பண்ணதான தபஸ்தான் இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கான். இந்த குழந்தை மகாஜானியா சம்பிரதாயத்தை ரட்சிப்பானே, நிச்சயமா இந்த பிரபத்தி சாதத்தை காப்பாத்துவானே, நம்மாழ்வாருடைய அபிலாஷையை நிறைவேற்றுவானே. வயசாகிவிடுதே நமக்கு உயர்கொண்ட அல்லத்திலே சொல்றார், இந்த குழந்தை நிஜம் உயர்ந்த ஞானியா இருப்பான், உன் கையில ஒப்படைக்கிறேன், நான் சொல்லிக் கொடுத்த விசேஷார்த்தங்கள் எல்லாம் இவனுக்கு சொல்லிக் கொடுத்து காப்பாத்துவையாப்பான்னு சொல்லி உயர்கொண்ட அல்லத்திலே ஒப்படைச்சார். அவரால் முடியல, அது வந்தார் எங்கேயோ போயிட்டார். 13 வயசுலயே அவருடைய ஞானமானது ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு கொடுத்துடுத்து, பெரிய ராஜ்யத்தை சம்பாதிச்சு கொடுத்துடுத்து. அவருக்கு நெருங்க முடியல, அவர் நெருங்க முடியுமான்னு வெறும் பாவம் சுத்தி சுத்தி வந்து பார்த்தார், ஒன்றும் முடியல. அப்படியே அந்த ஏக்கத்தோடைய மணக்கால் நம்பிகள் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சார். மணக்கால் நம்பிகள் ஆழ உயர்கொண்டார், நான் ஆழ வந்தார நெருங்க முடியாதது போலே தனக்கும் அந்த கஷ்டம் இருக்குன்றத பார்த்தார். தானே தம்முடைய திருக்கரத்தாலே பகவான நினைச்சுண்டு, ஸ்ரீமன் நாதமுனிகளை நினைச்சுண்டு, ஆழ்வார நினைச்சுண்டு, உயர்கொண்டார நினைச்சுண்டு, தினமும் தூதுவளை பறிச்சுண்டு போய், தூதுவளை தூதுவளை பறிச்சா தெரியும் அது தூதுவளை நல்ல முள்ளு கொடி, அது முள்ளு கொடி. முள்ளு கொடியிலே போய் பறிச்சா எப்படி ரோஜா பூவிலே ரோஜா பறிச்சான்னா ரோஜா எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாவது முள் குத்துமோ, அதே போல சாப்பிடறதுக்கு தூதுவளை பறிச்சான்னா அதுவும் கொடியாய் காடாய் இருக்கிற இடத்துல பறிக்கிறது சிரமம் தான். அதை போய் பறிச்சுன்னு வந்து பறிச்சுன்னு வந்து தினமும் 6 மாசம் விடாம எப்படியாவது ஒரு நாள் இந்த மடப்பள்ளி வரைக்குமாவது போனா எப்படியாவது ஆள் வந்தார பிடிச்சுடலாமேன்னு, அவ்வளவு ஞானம் இருந்து, அவ்வளவு அருட்டானம் இருந்து, அவ்வளவு சுத்தி இருந்து, அவ்வளவு பகவத் ஆராதனத்தோடு, அவ்வளவு பாரமாய் காந்தியம் இருந்துண்டு, இப்படி ஒரு ராஜகுவா ஒரு ராஜாவை பிடிக்கிறதுக்காக அவர் பாவம் அலைய அலைஞ்சார். ஏன்னா நாகவனிகள் சொல்லியிருக்கார் தப்பாத வார்த்தை அது. நல்ல மகாஜானி, மகாஜானி பெரியவாளுடைய பூர்வ அனுகிரகம் எல்லாம் வந்து ஆளவந்தாரா அவதரிச்சிருக்கச்சே, அவரை இழந்துடக்கூடாதுன்னு பூர்வாச்சாரியால் சொன்ன வார்த்தை காப்பாத்துறது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கிய லட்சியமா மணக்கால் மாமுனிகள். அப்படிலாம் பெரியவாள் அவ்வளவு ஸ்ரத்தையோட காப்பாத்தி வளர்த்ததான பிரபத்தி சம்பிரதாயம். ஆள வந்தார் எப்படியோ பிடிச்சு விட்டார், அப்புறம் அவருக்கு உபதேசம் பண்ணார், அவரும் கதறினார். அப்படியா எங்க பெரியவாள் இவ்வளவு பெரிய மகாநிதியான பிரபத்தி சம்பிரதாயத்தை சர்வேஸ்வரன் ஜெகத்காரணமூர்த்தியான திருவரங்கநாதர் இடத்திலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணி ஆத்மாவானது நிர்பலமாய் நிர்பயமாய் மோட்சத்தையே அடையக்கூடியதான இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணி வச்சிருக்கே மகாநிதியான இதை விட்டுட்டு இந்த ஆயுஷா இந்த ராஜ்யம் பெரிய நிதினு நினைச்சனேன்னு கதறிந்து போய் ரங்கநாதன் திருவடிகளே சரணாகதி பண்ணி சர்வத்தையும் துறந்து ராஜாவா இருந்தவர் அதே க்ஷணத்துல, ஒரு ராஜாவா இருக்கிறவர் அதே க்ஷணத்துல, உத்தியோகத்துக்கு போறவா ரிட்டையர்மெண்ட் ஆனா ஐயோ எக்ஸ்டென்ஷன் கிடைக்காதா சுவாமி, இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணி பாப்பா. அப்படி எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலன்னா சரி பரவாயில்ல, இவ காம்படிட்டருடைய கம்பெனிலேயாவது நமக்கு இதுக்கு காம்படிட்டர் கம்பெனில நமக்கு ஒரு இடம் போட்டு தரமாட்டானான்னு அப்படின்லாம் எவ்வளவு வயசானாலும் இன்னும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலன்னா ஜீவிக்க முடியாது, என்ன பண்ணுவேன், குழந்தைகளை பாத்துக்கணும், உடம்ப பாத்துக்கணும், எப்படி நான் எல்லாம் சாமான்யமா எவ்வளவு ரொம்ப தரமட்டமா ஜீவிக்கிறோமோ அந்த மாதிரி இல்லாம அடுத்த க்ஷணம் அப்படியே எப்படியே ராமன் சக்கரவர்த்தி திருமன் ராஜ்யத்தை தூக்கி போட்டார்னு சொல்லுவாளோ அதுபோல ஆள வந்தார். ஒரே க்ஷணத்திலே ராஜ்யத்தை தூக்கி போட்டார் அவர்.
பசங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு போல, அதை கவனிக்கணும். சரி நான் போறேன், வயசாகி போச்சு, நீங்கெல்லாம் ராஜ்யத்தை பாத்துக்கோங்கன்னு சொல்லி பசங்கள் கிட்ட தூக்கி போட்டு போல. யாருகிட்ட இருந்து வாங்கினாலும் அதே சோழ குடும்பத்துக்கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு. நான் மட்டும் ஞானியாயி, நான் மட்டும் வைராகிய நிதியாய், நான் மட்டும் பகவானுக்கு சேடபூதனாய் இருந்தால் போறோம்னு நினைச்ச போல, நம்ம நம்ம குழந்தைகளும் அப்படித்தானே இருக்கணும். நம்ம குழந்தைகளும் நம்ம போலே எப்படி ஆச்சாரிய பக்தியோடைய பிரபுத்தி சம்பிரதாயத்தை ஆசிரியச்சு தானே இருக்கணும். நமக்கு மாத்திரம் இப்ப ஞானம் வந்துடுத்து போறோம், நமக்கு இந்த ராஜ்யம் பசங்களுக்கு ராஜ்யம் இருக்கட்டும்னு நினைச்சாரா இல்லையே? அப்படி ஒரு பரித்தியாகம் தூக்கி போட்டார். தூக்கி போட்டது பசங்களுக்கு கூட ஒரு நயா பைசா கிடையாது. வாங்கடா குழந்தைகளா எல்லாரும் போலாம். ஆத்மாவுக்கு பெரிய சாம்ராஜ்யம் இருக்குச்சு. அல்ப சாம்ராஜ்யத்தை ஆசைப்பட்டு நான் இவ்வளவு காலம் வீணா போனேன். நீங்களும் இப்படி வீணா போகக்கூடாது. துறப்பேனல்லே நின்பன் துறவாது, இன்னொருவம் மரப்பேனல்லே நின்றும் வரவாது. அனுலகில் பிறப்பேனாக எண்ணேன் பிறவாமை பெற்றது நின்றத்தேனா தன்மையாது திருவிண்ணகரானே. திருவிண்ணகரானுடையதான பெருமானுடையதான அனுபவம் மனசுல நிச்சயமா பட்டுடுத்து பட்டவுடனே தூக்கி எறிஞ்சார். தூக்கி எறிஞ்ச போது பசங்களுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போலையே அப்படின்னா தூக்கி அடிச்சாரு. நமக்கு உண்டானது பசங்களுக்கும் நல்லதுதான் தீர்மானமா போனாரு. ரிட்டையர்மெண்ட் ஆன போது கொடுத்துட்டு போல குழந்தைகளுக்கு போனார். அப்படியே சன்னியாசியானார். சன்னியாசியானவர் அப்படியே ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ வைஷ்ணவஸ்ரீ அப்படி பரப்பிட்டு இருந்தார். அப்படி இருந்தாலும் அதே போல நாதகுணிகள் எப்படியாக்கும் இந்த சம்பிரதாயத்திலே ஒரு உத்தம மகாத்மாவா இருந்தாரோ அவர் நம்ம அனுகிரகிச்சு அவருடைய பாதார விந்தத்தை தியானம் பண்ணியதுனாலே அவருடையதான அனுகிரக சுத்தினாலே நமக்கும் எப்படி பகவான் சொன்னதை கேட்கிறவனாயிட்டானோ அதே போல பெருமாள் யாரு சொன்னா கேட்பார்னு பார்த்தாரு. யாரு சொன்னா பெருமாள் கேட்பார். அந்த மாதிரியான ஒரு நல்ல புண்ணியாத்மா இருக்க மாட்டானா, எங்கேயாவது கிடைக்க மாட்டான்னு பார்த்தார். அப்பதான் திருக்கச்சிரும்பிகள் சொன்னார் வந்து, ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பையன் இருக்கான், பூர்வாசிரமத்திலே உங்களுக்கு கூட ஒரு வழியில கொள்ளு பேரன்னு சொல்றா. என்னமா இருக்கான் தெரியும், என்னமா அப்படியே தெய்வமே வந்தா போல இருக்கான் அந்த குழந்தை. ஆனா இப்ப அத்வைதம் வாசிச்சுட்டு இருக்கான் யாதவ பிரகாஷர் கிட்ட அப்படின்னா, அப்படியா அந்த குழந்தையா? அப்படியா, நீர் சொன்னா சரியா தான் இருக்கும். திருக்கச்சி நம்பிகள் பெருமாளோட பேசுறவராச்சு, தேவ பெருமாளோட பேசுறவர். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமா இருக்கும். அந்த குழந்தைய அனுகிரகிக்கணும், நாம் பார்க்கணும். நாதமுனிகளுடைய கட்டாட்சத்தை வாங்கிந்ததாம். அந்த கட்டாட்சத்தோட நம்முடைய கட்டாட்சத்தையும் சேர்த்து அந்த குழந்தை மேல கொட்டிட்டோம்னு ஆசைப்பட்டு வந்தார். அவர் 120 வயசுக்கு மேல ஈரங்கத்திலிருந்து நட போட்டு வராரு போவோம். 120 வயசுக்கு மேல அந்த தள்ளாத வயசுல நடந்து வந்து பாஷ்யக்காரர் சிவரம்பூதூரிலிருந்து யாதவ பிரகாசரிடமிருந்து காஞ்சிபுரத்திலே தேப்பெருமாள் சன்னதியிலே கருமாணிக்கவரத சன்னதியிலே கிளாஸ் நடக்கிறது. யாதவ பிரகாசர் கிளாஸ் எடுக்கிறார். மகா கோபிஷ்டர் அவர், ஒரே உக்ரமூர்த்தி. பையனெல்லாம் ரொம்ப கண்டிப்பு. யாராவது வைஷ்ணவாளோட ரொம்ப பேசினா அதுக்கே கோபம் வந்துடும். ஏண்டா அவளோட சேர்ந்துட்டியான்னு கோச்சு போறவர். அந்த மாதிரியானவர் ரொம்ப அந்த மாதிரி இருக்கா, மனுஷெல்லாம் இருக்கா. அந்த மாதிரியான கொஞ்சம் அவரிடத்துல சரி விஷயம் என்ன சொல்லுவார், நல்லா அத்வைதம் என்ன கசடாதான் சொல்லுவார் அவர். அதனால அவர்கிட்ட வாசிச்சுருக்கார் ராமானுஜன். கசடர வாசிக்கச்சே நாம போய் அவரிடம் பேசினோம்னா நாம வந்தோம்னு தெரிஞ்சு நம்ம ஆளை வந்தார் இந்த பையனோட பேசினார்னு தெரிஞ்சாலே உடனே அவர் கிளாஸ்ல சேர்த்துக்க மாட்டார். ஏண்டா வைஷ்ணவ சாமியாரோட பேசிட்டியாரி, உங்க அவளுக்கும் உனக்கும் ரொம்ப உதுவா அப்படின்னு அவர் கிளாஸ்ல இருந்து ஒதுக்கிட போறாரு. வேண்டாம், பூர்வபக்ஷம் வாசிக்கிற குழந்தைய கெடுக்க வேண்டாம் என்று தூரத்துல இருந்து எவ்வளவு பயம் பாருங்க. யாதவ பிரகாஷ் இடத்துல ஆள வந்தா இருக்கு, அவ்வளவு பின்ன ஆள வந்தார். யாதவ பிரகாஷ் லேசப்பட்டவரா, ராமானுஜரை கொண்டு போய் கங்கையில தள்ளிவிடலாம்னு வந்தாரு. அந்த மாதிரியான ஒரு உக்ரமூர்த்தி ஆச்சே அவருக்கு. பயந்துன்னு தூரத்துல இருந்தே ஆள வந்தார். பூர்வபக்ஷம் வாசிக்கிற குழந்தைய ஒண்ணும் சொல்லக்கூடாது என்று கடாட்சிச்சுட்டு என்ன தேஜஸ்வியா இருக்கான். அப்படியே விஷ்ணு வைஷ்ணவம் வைஷ்ணவம் சொல்றது இந்த குழந்தை, ஆனா இருந்தாலும் வஸ்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு தேவ பெருமாள் திருவடிகளே போய் எஸ்ய பிரசாத கணையா பதிர சுருணோதி
அங்கோங்கோதாவதிஜவேன ஜ பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சதம் லபதே ஜவந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. பிரதா, நல்ல குழந்தை ஒருத்தர் இருக்கான், அவன் இப்பொழுது பூர்வபக்ஷம் வாசிக்கிறான், அத்வைத்தியா போயிடக்கூடாதுப்பா. உன்னால உன்னுடைய அனுகிரகத்தினால நடக்காதது இல்லை. ஊர்ல நிறைய கதையெல்லாம் சொல்றா, இங்க ஏதோ செவிடு உன்னை வந்து சேவிச்சான், காது வேணும்னா காது கொடுத்தியான், கண்ணு போயிடுச்சு ஒருத்தனுக்கு கண்ணு வேணும்னா கண்ணு கொடுத்தியான், ஊமை ஒண்ணு பேசவே முடியாம இருந்ததுதான் உன்னிடத்து வந்து கேட்டுதான் உடனே பேச வச்சியான். நீ இப்படியா தானே குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், நோண்டி நடக்கிறான். இப்படி லோகத்திலே சாமான்யமா எந்த வைத்தியத்தினாலையும் சரியாகாததெல்லாம் சரியாக பண்றேன்னு சொல்றா உன்னிடத்துல. நான் கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு, ரொம்ப கேட்கலப்பா, என்ன அத்வைதம் ஆசின்னு இருக்கான் அந்த குழந்தை, அவன் அப்படியே விட்டுறாதுப்பா. கொஞ்சம் உன் பக்கமா வைத்து நல்ல பரிசுத்தமான வைஷ்ணவனாக்கி ஆச்சாரியனாக்கி வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை நீ காப்பாத்த மாட்டியான்னு சொல்லி பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணிட்டு போனார். அதே அவர் கேட்டதான அந்த உருக்கமான பிரார்த்தனைய பெருமாள் திருவுள்ள வாங்கிக்கொண்டு ஏதோ ஒரு உபாயத்தினாலே அந்த ஸ்ரீமத் ராமானுஜரை தன் பக்கமாக்கி ரொம்ப வைஷ்ணவத்திலே வச்சது பெரிய பெரிய ஆச்சாரியராக்கிட்டார். அதனாலதானே தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர்னு சொல்றோம். அந்த ஸ்ரீபாஷ்யகாரர் தான் சம்பிரதாயத்துக்காக பாவம் எத்தனை பரிசிரமப்பட்டார். அவர் பரிசிரமப்பட்டது வித்தியை கிரகிக்கிறதுக்கு ஆளவந்தார இழந்துட்டோமேன்னு ஆளவந்தார சேவிக்கணும்னு நடையா நடந்து காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கம் போனார். ஸ்ரீரங்கத்திலே அன்னைக்குத்தான் புறம் பொறிச்சுட்டார் ஆளவந்தார். அப்படியே துக்கத்தை நெஞ்சில தாங்கிட்டு பிரதிஜை பண்ணிட்டு வந்தார். திருப்பியும் தேடிந்து வரார் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகள் தேடிந்து வர்றார் பாஷ்யக்காரர். ஆளவந்தார் ஆசைப்பட்டார், அதனாலே அவருக்கு நாம் சொல்லித்தரணும்னு தேடிண்டு வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொடுத்தார் பாஷ்யக்காரருக்கு. பாஷ்யக்காரர் அவருடைய திருவடி பலத்தினாலே உத்தமமான ஞானத்தை சம்பாதிச்சாலும் அந்த பெரிய நம்பிகள் ஆளவந்தாரிடத்திலே விசேஷ ஆத்தங்கள் கிரகிச்சவா நிறைய பேர் உண்டுன்னு சொன்னார். திருக்கோட்டியூர் நம்பியிடத்துலதான் கேட்கணும் ரகசியார்த்தங்கள்லாம். திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு ஆளவந்தார் அப்படி யாருக்கு எந்த விஷயத்திலே ரொம்ப ஈடுபாடும் ரொம்ப அபியாசமும் ரொம்ப பிரவருத்தியும் இருக்கோ அவளுக்கு அந்த விஷயமானது நிறைய கிடைக்கிறது. இப்பவும் பார்க்குவோம் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படித்தான். சாமானிய விஷயங்களா இருந்தாலும் சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப படிக்கிறா, சில பேர் லா ரொம்ப படிக்கிறார், சில பேர் இன்ஜினியரிங் ரொம்ப படிக்கிறார். யார் 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 எந்த சப்ஜெக்ட்ல அபியாசேனது லபியதே என்ன அபியாசம் இருந்தால்தான். திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆளவந்தாரிடத்திலே ரொம்ப ஈடுபட்டு ரகசியார்த்தங்கள் எல்லாம் ரொம்ப கிரகிச்சிருக்கார், ரொம்ப காப்பாத்தி அதையே ஒரு பெரிய தரமா சேமிச்சு வச்சிருக்கார். அவரிடத்திலே போய் வாசியும்னார். அவர் போன மனுஷன் சொல்லி கொடுத்தாரா ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு ஒரே ஒரு முறை நாம் பெருமாள் சேவிக்க போவோம், எங்கேயாவது ஒரு திவ்ய தேசத்துல கோவில்ல கதவை சாய்ச்சி வச்சிருக்கலாம், இல்ல திருவாராதன சமயமா இருக்கும் அதனாலே தர போட்டிருக்கலாம், அதுக்கே என்ன வந்தா சன்னதியை திறந்து வச்சு இந்த பட்டர் சேவை பண்ணி வைக்கிறது கிடையாது. அம்மா மோசம் சுவாமி வர வர இவ்வளவுதான் கேட்கறவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு திருப்பி அந்த பெருமாள் ஜென்மத்துல திருப்பி வந்து சேவிக்கிறதுக்கு பிரயத்தனம் கூட படாம போயிடுறோம் பல சன்னதிகள்ல. பெருமாள் பெருமாள் தர சாத்தி இருக்காருன்றது பட்டர் வேலையா அது பெருமாள் காரியம் தானே அது. அப்படி தெரியும் அப்படி நினைச்சு பாக்குறது இல்ல. என்ன இந்த பட்டர்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு கதவை சாத்திரா கதவு அந்த சேவாத்திகளுக்கு சேவை பண்ணி வைக்கிறது இல்ல சுவாமி அப்படின்னுட்டு அவ மேல கோவிச்சுட்டு போயிடுவோம். அது சரியா தப்பான்றது அந்த சந்தர்ப்பத்தை பொருத்தினது, அது அவளுடைய பார்வையை பொருத்தினது. இப்ப அதை பத்தி அடையணும் ஒண்ணு சொல்ல வரல. அப்படி ஒரு கணத்திலே சட்டுன்னு ஒரு விரக்தி வந்து விடுறது. ஒரு முறையா போனார், 17 முறை போனார் இந்த பாஷ்யக்காரர். நடையா நடந்த ரகசியார்த்தங்களை கேட்கறதுக்கு இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை பத்தி சூக்ஷ்மமான எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி நடையா நடந்தார். அவர் 1 மாசம் உபவாசம் இருந்தார்னு சொல்றா, கடைசியா மாசோபவாசம் இருந்தார்னு சொல்றா. அப்படியாக்கும் மாசோபவாசம் இருந்து பிரபத்தி சாஸ்திரத்தை ரகசியார்த்தங்களை கேட்டு அதைத்தான் நமக்கு பிரபத்தி சம்பிரதாயமாக கொடுத்திருக்கார் பாஷ்யக்காரர். அத்தோட போச்சா?
ஸ்ரீமத் ராமாயணம் பெரிய நம்பிகள் சொன்னார், ஸ்ரீமத் ராமாயணம் திருமலை நம்பிகள் சொல்ற மாதிரி வராது. அவர் ஆளுந்தாரிடத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்தை அப்படி லயிச்சு கேட்டிருக்கார், நீர் அவரிடத்திலே போய் கோளும்னார். இவர் இவரே சொல்லி கொடுத்துருக்கலாமோ இல்லையோ. அந்த அந்த விஷயத்துல யாருக்கு தபஸ் இருக்கோ, யாருக்கு நெட்ட இருக்கோ, அவ பூர்ணமா கொடுக்கணும். அதனால ரகசியார்த்தங்களிலே தபஸ் யாருக்கு, திருக்கோட்டியூர் நம்பிக்கை அபாரமா இருக்கு, அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோம். நானும் சொல்லிக் கொடுப்பேன், அது வேற விஷயம். அவர்கிட்ட இருந்து வாங்கிருந்தா அது வசதியா இருக்கும். திருமலை நம்பிகளிடத்திலே போய் ஸ்ரீமத் ராமாயணம் கேளும், அவரிடத்திலே கேளும், அது வசதியா இருக்கும். அங்க போனார் திருமலை நம்பிகள். இவரா திருமலையை மிதிக்கிறதுக்கே சங்கோஷப்படுறார் ராமானுஜர். சாட்சாத்து அப்படியே ஆதிசேஷனாச்சே, சாட்சா திருவேங்கட மாவளையும் தான் சொல்லணும், பவித்திரமான பூமியாச்சே. அதை போய் அதுல போய் எரிஞ்சுமே ஏறி மிதிச்சு போய் திருமலை நம்பிகளிடத்திலே போவதா? திருமலை நம்பத்திலே சொல்றாள், அடியேன் கொஞ்ச தூரம் இங்கே இருந்து வரேன், அங்கே இருந்து தேவள் இறங்கி வரணும், ரெண்டு பேருமா சேர்ந்து கொஞ்சம் மலையடி வாரமா எங்கேயாவது இருந்து காலக்ஷேமம் பண்ணா போறோம்ன்றார். அவர் ஒத்துண்டார் திருமலை நம்பிகள். பாஷ்யக்காரர் திருமலைக்கு ரெண்டு முறை எழுநார்னு சொல்றா, இரு முறை எழுதிருக்கார், இல்ல சில பேர் மூணு முறை எழுநார்ன்னு சொல்றா. திருமலையிலே பாஷ்யக்காரர் எந்த நேச்சர்ஸ் காலம் கூடாது என்று ஒரே பிடிவாதமா பட்னியா இருந்தார். எப்பெல்லாம் திருமலையில இருந்தாரோ, திருமலையில இருந்த தினங்கள் எல்லாம் பட்னியா இருந்தார். முதல்ல வந்தபோது மூணு நாள் எழு இருந்தாரான் திருமலையில, திருவேங்கடமுனையான மங்களாச்சாதனம் பண்ணி கொண்டு மூணு நாள் பட்னியா தான் இருந்தார்னு சொல்றான். இந்த மலையை அசுத்தப்படுத்தலாமா, இந்த மலையை அசுத்தப்படுத்த கூடாது, அது பரமபதமாச்சே இந்த மலைன்னு அப்படி எல்லாம் அவ்வளவு ஒரு ஒரு நெறி, அவ்வளவு ஒரு ஒரு ஈடுபாடு திருமலையிலே. தன் சிரமம் எதுவா இருந்தாலும் சரி, அதனுடைய சுத்தியை குறைக்க கூடாதுன்னு ஒரு வருஷம் காலக்ஷேபம் பண்ணினார். பதினெட்டு ஆவிரத்தி பண்ணினார்னா ஒரு வருஷம் வந்தார். ஒரு வருஷம் திருமலை நம்பிகள் தினமும் பகவத் கைங்கரியத்தை முடிச்சுண்டு மலையிலிருந்து சூர்யா இறங்கி வருவார். பாஷிகாரர் மலையில் கொஞ்சமா இவர் மலைக்கு ஏறி போவார், நடுவில் காலக்ஷேபம் பண்ணிப்பார், ரெண்டு வாரம் திரும்பி போயிடுவார். இவர் திரும்பி இறங்கி வந்துடுவார், அவர் திரும்பி மேலே போயிடுவார். அப்படியாம் ஒரு ராமாயணம் ராமாயண காலக்ஷேபத்துக்கு எதுக்கா ராமாயண காலக்ஷேபத்துல இவ்வளவு சிரமப்பட்டார்னா, ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் இல்லையா, வேதமே இல்லையா, அது வேதம் அல்லவா கதையா சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும். வேதம் சொல்றது யாகம் பண்ணினா ரொம்ப நல்லது, அது ஜீவஹிம்சைன்னு கிடையாது, பாபம் கிடையாது, அது ரொம்ப புண்ணியம். இது லோகத்திலே சாமானியமானவன் வெட்டி சாப்பிடுற மாதிரி இல்ல அது. அதனால யாகம்ன்றது ரொம்ப புண்ணியம், யஜ்ஞார்த்தம் பகவ சிரஷ்டான்னு மனு சொல்லியிருக்காரு. அதனால வேதம் பவித்திரமானது என்பதை ராமாயணம் எப்படி நிரூபிக்கிறது? வேதத்திலே சொன்ன யாகமானது ஜீவஹிம்சை கிடையாது. அந்த யாகமா அந்த யாகத்தை சரியா பண்ணினான்னா தசரத மகாராஜனுக்கு 60,000 வயசு கேள்வி, அவ ஆண்டியாளுக்கு சர்வேஸ்வரனே வந்து குழந்தையா பிறக்கிறார். அதனால வேதமானது தப்பு வார்த்தையே சொல்லாது, ஜீவஹிம்சையே அநியாயமா சொல்லாது. அது அந்த ஜீவனுக்கும் புண்ணியத்தை, மகா புண்ணியத்தை தருவதான கர்மம் அந்த வேதம் சொல்றது, அதை ராமாயணம் நிரூபிக்கிறது. இப்படியே தான் வேதம் சொல்றதெல்லாம் ராமாயணம் நிரூபிச்சுட்டே வரும். அப்ப வேதம் சொல்றது பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, பெருமாளை சொல்லச்சே வேதம் சொல்றது ஆச்சே அப்படின்னு. பெருமாள் கல்யாண குணம் ஞானவல ஐஸ்வர்யம் முதலானதான விசேஷமான தர்மங்கள் இடத்துல நம்பிக்கொண்டேன். அது இல்லன்னு யாராவது சொல்லுவாளோ இல்லையோ, நிர்குணம் தான் பிரம்மம்னு சொல்லுவாளோ இல்லையோ, இல்ல வேதம், வேதமே ராமாயணமாச்சுன்னா ராமாயணத்திலே எப்படி ஆகும் பிரம்ம, அது சகுணம் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு சரணாகிரி தான் உபாயம். அந்த சரணாகிரிய சர்வேஸ்வரன் தானே வந்து வாய் திறந்து ஓரறிய சொல்லி வச்சிருக்கான் சமுத்திரக்கரையிலே. அந்த சரணாகிரியனுடையதான சூக்ஷ்மங்கள் எல்லாத்தையும் கதை கதையா சொல்றாரு, காண்டம் காண்டமா கதை பண்ணி சொல்றாரு. அதனால அதுல இருக்கிற எத்தனை அம்சங்களும் வேதத்தை பூர்ணமா வாசிச்சா தெரிய வேண்டியதான சூக்ஷ்மார்த்தங்கள் எல்லாம் சரணாகதியை பத்தி, சர்வேஸ்வரனை பத்தி, ஜீவாத்மாவை பத்தி, கைங்கரியத்தினுடைய ரசத்தை பத்தி, பெருமாளையும் பெருமாளும் பிராட்டியும் எவ்வளவு அந்யோன்யமானதானதை பத்தி அது வாசிக்கணும்னா, அதுக்கு கதையா இருக்கே ராமாயணம்னு அந்த கதையிலே சர்வத்தையும் கிரகிச்சுக்கணும்னு பாஷ்யக்காரரும் வரி வரியாக வாசிச்சார். அப்படியாக்கும் ஒரு வருஷம் நடையாக நடந்தார். இங்கிருந்து மலைக்கும் மலையிலிருந்து அவருமா நடந்து வந்து இத்தோட முடிஞ்சுதா அப்படின்னு பாஷ்யக்காரருடைய திருவரங்க பெருமாள் அழையர்
பெரிய நம்பிகள் சொன்னார், என்ன இருந்தாலும் ஆளவந்தாருடைய திருக்குமாரர் இருக்கார், திருவரங்க பெருமாள் அடிகர் ஆளவந்தார் ஆழ்வார். அவருக்கு ஒரே ரெண்டு திருநாமம், அவருக்கு ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லுவோம். என்ன ஆளவந்தார் இடத்திலே ஆழ்வார் மாதிரி ஈடுபட்டவர், பெருமாளிடமே ஆழ்வார் ஈடுபட்டார் போலே, ஆளவந்தார் இடத்திலே ஆழ்வார் போல ஈடுபட்டவர். அவர் அவரிடத்திலே கேட்கணும் திருவாய்மொழின்னு, அவரிடத்திலே கேட்கணும் அந்த இசையோட திருவாய்மொழியை கேட்கணும். அதுக்கு நேர் அவரிடமே போய் கொள்ளுங்க. திருவரங்க பெருமாள் அறிகிற இடத்துல கேட்கிறார் பாஷ்யகாரர். அவர் சொன்னார், ரொம்ப வசந்த ஆன சாமானது, அதெல்லாம் அப்படி லேசா கொடுத்துட முடியாது. ஆச்சாரிய கைங்கரியம் இல்லாம திருவாய்மொழி கிடைக்காது சுவாமி, கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு. சரி, கைங்கரியம் பண்றார், கைங்கரியம் பண்றார். இவரோ சன்னியாசி, அவரோ கிரகஸ்தர். கைங்கரியம் எப்படி நடந்ததுன்னா 6 மாசம் நடந்தது. சன்னியாசி கிரகஸ்தனுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருந்தார். 6 மாசம் பண்ணினார் அவர். அவர் கிரகஸ்தர் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிண்டார், 6 மாசம் கைங்கரியம். கிரகஸ்தர் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிண்டார், எண்ணெய் தேய்ச்சிக்கிச்சு. அவருக்கு ஒத்தாசியா இவர் என்ன பண்ணார், திருமஞ்சன காப்பு அரைச்சு கொடுக்குறார் பாஷிகார். நல்ல வத்துக்கள் எல்லாம் சேர்த்து திருமஞ்சன காப்பு, திருமஞ்சன காப்புன்னா சீகாப்புடின்னு நினைச்சுக்கோங்களேன். நல்ல வாசனையான பரம பரிசுத்தமான ரொம்ப வசத்தியான திரவியங்கள் எல்லாம் சேர்த்து திருமஞ்சன காப்பு அரைச்சு கொடுக்குறார். திருமஞ்சன காப்பு அதை தேய்ச்சின்னு குளிச்சார், அவர் நீராடினார். திருவரங்க பெருமாளரையர் ஆழ்வந்தார் ஆழ்வாருக்கு உடம்புல என்னமோ அப்படியே ஏதோ உடம்புல அமிர்தத்தை கொட்டின்னு குளிச்ச மாதிரி இருந்தது அவருக்கு. அத்தனை வசத்தியான திருமஞ்சன காப்பு பண்ணி கொடுத்தார் ராமியூர். பரமானந்த போட்டு விட்டார், கூப்பிட்டார், பாபா ராமானுஷா இவ்வளவு ஆச்சரியமா, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சுவாமி திருவாய்மொழி கேட்டு இருக்கேன் 6 மாசம் வந்தார். சரி உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் என்ன, அதுக்கப்புறம் திருவாய்மொழி 6 மாசம் கைங்கரியம் பண்ணி திருவாய்மொழி கத்துக்கிறார். ஒரு திருவாய்மொழிக்கு திருவாய்மொழியோட அப்புறம் சொன்னார், ஆளவந்தார் சில நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காருப்பா, அதையும் சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஆச்சாரியஸ் ஹரி சாட்சாத் சரரூபி நசம்சய, படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ரங்கநாதன் நடக்கிற பெருமாள் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார். பெருமாள் தான் ஆச்சாரியனா வந்து நடக்கிற ஆச்சாரியனா பெருமாள் வருவார்ன்றது 3 விதம். பெருமாள் சாட்சாத்தாவே மனுஷ வேஷத்துல அப்படி விசேஷங்களும் உண்டு. அந்த மாதிரியா தத்தாத்திரேயர் அவதாரங்கள் பகவான் சில அவதாரங்கள் சுவாமி தேசி அவதாரங்கள்லாம் நேரமலை வந்து அவதாரம் பண்றது இல்ல, சில அவதாரங்கள் அனுப்பிரவேச அவதாரங்கள், வியாசர் முதலானவாள் எல்லாம் நாரதர் முதலானவாளெல்லாம் உள்ள பெருமாள் பிரவேசமாக இருந்து லோகத்துக்கு ஆச்சாரியகம் பண்ணி வைப்பார். ஆவேச அவதாரம்னு சொல்லுது. அந்த சிஷியனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய சமயத்துல பெருமாள் அந்த ஆச்சாரியனுடைய திருமேனிக்குள்ளே வந்து ஆவேசமாயிருந்து அந்த சிஷியனுக்கு உபதேசம் சமாஷனம் பரணியாதம் இப்படியான காரியங்கள் எல்லாம் பண்ணி வைப்பார். அதான் சொன்னார், வா சிஷியனுக்கு அனுகிரகம் பண்றது பெருமாள் தான், அவர் நடக்கிற பெருமாள் ஆச்சாரிய வேஷத்துல வரார். ஆச்சாரியஸ் ஹரி சாட்சாத் சரரூபீன சம்சயா, அதனாலே நடக்கிற பெருமாளாக்கும் படுத்துட்டு இருக்கிற பெருமாள் சயனித்திருக்கிறவன் ரங்கநாதன் நடக்கிறவர் ஆச்சாரியர் அதே பெருமாள் தான் சொன்னார். அதுக்கு மேல சொன்னார் ஆச்சரியமான உத்தமமான உபதேசம், ஆளவந்தாருடைய திருவாக்காக திருவரங்க பெருமாளறையர் சொல்லும் வார்த்தைகள், சர்வேஸ்வரன் ஸ்ரீஹரி பரதத்துவம், அவனை ஆசிரியிப்பதற்கு சரணாகதியே உபாயம், ஆச்சாரியரை முன்னிட்டு எம்பெருமானுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே ஆத்ம பரசமர்ப்பணம் பண்ணி பெருமாள் கொடுக்கிற மோட்சத்தை அவன் எந்த கொடுப்பான் என்று சாதக பறவை போலே பார்த்திருந்து அவனுக்காக வாழ்ந்து கொண்டு யதாசக்தி சுதர்மானுத்தானம் பண்ணி கொண்டு ஒரு குறையும் இல்லாமல் ஆத்ம யாத்திரை இனிமேல் பகவத தீனம் என்று இருக்க வேண்டியது இது தாம்ப ஆளவந்தார் சொன்ன வார்த்தை. அதனாலே எம்பெருமானிடத்திலே ஸ்ரீயப்பதியானவரிடத்திலே ஜெகத்காரனிடத்திலே சரணாகிரி என்கிறதான இந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு அவனுடைய சரணாரவிந்தங்களிலே சர்வபாரத்தையும் ஒப்படைத்து விட்டுட்டு இந்த ஆத்மாவுக்கு யாத்திரை இனெல்லாம் பகவத தீனம் என்று பார்த்து கொண்டிருப்பது தேக யாத்திரை கர்மாதீனம் ஆத்ம யாத்திரை பகவத தீனம் நமக்கு ஒரு பொறுப்பில்லை என்று நல்ல திருப்தியோட நிர்பரமாய் நிர்பயமாய் எம்பெருமானை எதிர்பார்த்து கொண்டு முடிந்த அளவு சுதர்மானுஷ்டானத்தை விடாமல் பகவத் பிரீத்தியர்த்தமாக பகவானுக்கு கைங்கரியமாய் செய்து கொண்டு ஜீவித்திருக்க வேண்டியது என்று ஆளவந்தார் சொன்ன நல்வார்த்தையை உபதேசம் பண்ணி வச்சாராம்.
அதைத்தான் பிடிச்சுண்டார் பாஷ்யக்காரர். இப்படி திருவாய்மொழிக்கு இந்த பாடு, ரகசியார்த்தங்களுக்கு அந்த பாடு, ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அத்தனை பாடு, இப்படி எல்லாம் பாடுபட்டு இன்னும் திருமாலை ஆண்டாரிடத்திலே திருவாய்மொழி கேட்டார் பாஷ்யக்காரர். ஆயிரம் பாசுரங்களுக்கு அர்த்தம் கேட்பதற்கு, விசாரமா கேட்பதற்கு ஆயிரம் ஆயிரம் ஸ்ரீபாஷ்யம் போலத்தான். அது பூர்வம் ஆயிரம் மணி ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கணும்னா ஆயிரம் மணி பகவத் விஷயம் வாசிச்சாதான் பூர்ணமா வாசிச்சா போல இருக்கும். நமக்கெல்லாம் அப்படித்தான், பாஷ்யக்காரர் சொன்ன மாத்திரத்தினாலே கிரகிச்சவர். அதனாலே எத்தனை மணி நேரம் வாசிச்சார்ன்னு நம்மாலே சொல்ல முடியாது. திருமலை ஆண்டானிடத்திலே திருவாய்மொழியினுடைய அர்த்தம் கேட்டார். இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியாளாக அலைஞ்சு திரிஞ்சு கேட்டதுக்கு மேல அளவந்தாருக்கு நாம் சொன்ன வார்த்தை உண்டே, பிரதிஜை உண்டே, அந்த சரம திருமேனியிலே செய்தவர்தான பிரதிஜை உண்டேன்னு கிளம்பிட்டார். அப்புறம் காஷ்மீரத்துக்கு சன்னியாசியானவர் ஒரு படகு ஏறக்கூடாது, ஒரு குதிரை ஏறக்கூடாது, ஒரு மாட்டு வண்டி ஏறக்கூடாது. அப்படியாக்கும் ஒரு வேளை ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு, ரெண்டு வேளை ஆகாரம் கிடையாது, ஒரு வேளை ஆகாரம் மாத்திரம் பிக்ஷை வாங்கிட்டு இங்கிருந்து யாத்திரையா கிளம்பிட்டார். காஷ்மீர தேசத்துக்கு கிளம்பிட்டார். சரஸ்வதி பீடத்திலே போய் போதாயனவர்த்தி கிடைக்குமான்னு பார்த்து, அந்த சாரதா பீடத்திலே போதாயனவர்த்தியை கிடைக்குமான்னு பார்த்து அது தேடி பிடிச்சி ராத்திரி பகலாக அதை சேவிச்சுட்டு கூறத்தாழ்வானும் இவரோட கூட வந்து இப்படி ரெண்டு பேரும் பூர்ணமா கடாட்சிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து நடையா நடந்து வந்து ஸ்ரீபாஷ்யம் வாகனத்திலிருந்து கோவிலுக்கு போறது கூட வாகனத்துலதான் போக வேண்டியிருக்கு. இந்த அளவுல அப்படித்தான் இருக்கு, நம்ம தேகஸ்திதி அப்படி இருக்கு. ஆத்திலிருந்து கோவிலுக்கு வாகனம்தான், ஆத்திலிருந்து கோவிலுக்கு போகச்சே வாகனத்துல போகக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. யாரால கடைபிடிக்க முடியுது? சரி சரி, நாம எத்தனையோ புண்ணியம் பண்றோம், அந்த புண்ணியத்துல இதை கொஞ்சோண்டு கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில தான் போறோம். அப்படி இருக்க இங்க இருந்து ஸ்ரீவாஷ்யம் புஸ்தகம் பார்க்கணும்னா போனார். இங்க இருந்து ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி நடந்து போய் புத்தகத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து அதுக்கு மேலே ஸ்ரீவாஷ்யம் எழுதி வச்சா, ஸ்ரீவாஷ்யம் எழுதிட்டு திருப்பியும் வடதேசம் எல்லாம் யாத்திரையா போய் ஜெயிக்கணுமோ இல்லையோ? அப்படி வடதேசம் எல்லாம் போய் யாத்திரையா ஜெயிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு முறை தன்னுடைய சிஷ்யனான கடாம்பி ஆச்சாரிடத்திலே கொடுக்கிறார். நீர் போய் ஜெயிச்சுண்டு வரும்னு சொல்றாரு. நாலா அதுக்குலையும் போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஒரு வருஷம் கிடாம்பி ஆச்சார் மடப்பள்ளி கைங்கரியத்தை விட்டுட்டு பாஷ்யக்காரருடைய உத்தரவுக்காக ஸ்ரீபாஷ்யத்தை ஏந்தி கொண்டு வடதேசம் பூராவும் போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அதனாலதான் அவருக்கு வேதாந்த உதயனர்னு பட்டம் கொடுத்தார், வேதாந்த உதயனர்னு கிடாம்பி ஆச்சானுக்கு. எப்படி சங்கர மதத்துக்கு அத்வைத மதத்துக்கு சங்கராச்சார் தான் தி பெஸ்ட், அதே போல துவைத சம்பிரதாயத்துக்கு மத்வாச்சார் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ? எப்படியாக்கும் வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பதஞ்சலி தான் தி பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அதே மாதிரி நியாய சாஸ்திரத்துக்கு தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா உதயனாச்சாரியர் தான், பூர்வ நியாயத்துக்கு அவர் தான், பாச்சீன நியாயத்துக்கு அவர் தான் அவ்வளவு பெரிய பெரியவர். புத்தர் தான் கௌதம மதம், புத்த மதத்துக்கு கௌதமர் தானே. அந்த மாதிரியாக்கும் நியாய சாஸ்திரத்துக்கு இவர் ரொம்ப பிரமாதமான ஆச்சாரியனும். இவர் வேதாந்த சாஸ்திரத்துக்கு நியாய சாஸ்திரத்துக்கு உதயனர் போலே வேதாந்த சாஸ்திரத்துக்கு நீரணும் என்று அவருடையதான அந்த வாத பிரதிவாத அந்த ஜயங்கள் எல்லாம் நினைச்சுட்டு அப்படி போய் கேட்டு புல்லரிச்சு பாஷ்யக்காரர் அவருக்கு அனுகிரகிச்சுதான பிருதம் பட்டம் அது வேதாந்த உதயனர்னு பேர். அதத்தான் சுவாமி தேசியம் ரகசிய திரைதாரத்துல சாதிக்கச்சே வேதாந்த உதயன சம்பிரதாயமான வடப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே கேட்டு கிடாம்பிய புள்ளார் அடியேனை கிளியை பழக்குவிக்குமாம் போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து மறவாமல் காத்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள் பிழையற பேசுவித்த பாசுரங்கள் அப்புள்ளாரியேனி கிளியை பழக்கு விற்குமா போலே பழக்கு விற்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து. வடப்பள்ளி வார்த்தையை அப்புள்ளார் கழிச்சு அப்புள்ளார் எனக்கு அடி அனுகிரகம் பண்ண போது எப்படின்னா கிளியை பழக்கு விற்குமா போலே. குழந்தை 7 வயசு குழந்தை உபநயனமான உடனே 7 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த 12 வருட காலம் 13 வருட காலம் இந்த காலத்து வார்த்தையில சொன்னா பெண்டு கழட்டி விட்டார் அப்புள்ளார் அந்த குழந்தைக்கு. நமக்கு வயசாகி போச்சு, நடாதூரம்மாள் சொல்லிட்டார் இந்த குழந்தைய நிதானப்பா கொண்டு வரணும்னு சொல்லிட்டார். குழந்தை
திவ்யமூர்த்தியா இருக்கான் குழந்தை, மருமானா குழந்தை ஆத்துல வந்து விளையாடிட்டு இருக்கான், கண்ணபுரம் கைதொடும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப்பெறுவரே, இவன் பிள்ளைன்னு சொல்லலாமா, பெருமாள்லாம் வந்து பிறந்திருக்கான். அவனுக்கு உபதேசிக்க வேண்டிய அம்சங்களை உபதேசிக்க வேண்டாமான்னு தான் அத்தனை ராப்பகலா உபதேசம் பண்ணினார், ராப்பகலா உபதேசம் பண்ணினார், பகல்லே பண்ண வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் பண்ணினார், ராத்திரியிலே பண்ண வேண்டிய சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி வச்சார். இப்படி சாமானிய சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரமும் ஆக்கும் வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, இல்லாத புராணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, சம்பிரதாயத்தெல்லாம் பூர்ணமாக்கி ஒரு 13 அந்த 13 வருஷத்துல அந்த குழந்தையை எத்தனை கேட்டு இருப்பார், பண்டு கேட்டு இருப்பார் பாருங்க. குழந்தை எப்படி கேட்டுண்டான் அப்படின்னா, எப்படி கேட்டுண்டானா, எப்படி கேட்டுண்டான் அப்படின்னா, அப்படியே சமுத்திரத்துல கொட்டினா எவ்வளவும் கொள்ளுமே அந்த மாதிரி அந்த குழந்தை கேட்டுண்டான். அதைத்தான் சுவாமி தேசிகனே சொல், 20 வயசு ஆயிடுத்து அப்புள்ளாருப்பா, முடியலப்பா, இன்னுமே தளர்ந்து போயிட்டேன், என்னால இனிமே முடியாதுப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இனிமே உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னால முடியாதுப்பா, இனிமே உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா சர்வேஸ்வரன் தான் சொல்லிக் கொடுக்கணும், ஹயக்ரீவன் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்தா பிடி இந்த மந்திரத்தை, கருட மந்திரம், பெரிய திருவடி அனுகிரகம் பண்றா போலே ஒரு மூர்த்தி பண்ண மாட்டார், இந்த மந்திரத்தை வச்சுக்கோ, இந்த மந்திரத்தை சொல்லி கருடனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கோ, கருடன் வழி காட்டுவார், உனக்கு ஹயக்ரீவன் அனுகிரகம் கிடைக்கும், நீ போய் வாப்பா திருவேந்திரபுரத்துக்கு, நல்ல வசந்ததான அவருதாதிரி ஏகாந்தமாயிருக்கும் தெய்வநாயகன் அரியவர்த்தமையனுடைய திருவடி வாரத்திலே, அவனுடைய பலத்தினாலே ஒரு குறையும் இல்லாமே பாஷ்யக்காரர் ஆசைப்பட்டதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பப்பா, இந்த ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணியிருக்கார், பிரதிஷ்டாவித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயா திரைவித்ய மான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம்னு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார், அந்த அனுகிரகம் வீணாகாது போய்வா என்று அப்படியே ஆனந்த கண்ணீரோடே அவன் அனுகிரகம் பண்ணி வச்சார். சில நாள்ல திருநாட்டுக்கு கொள்ளிட்டார் பாவம், அப்புள்ளார் இல்ல, ஆச்சாரியன் இல்ல, சொன்ன வார்த்தை இருக்கு, அவனுக்கு ஹயக்ரீவன் அனுகிரகம் பெருமாள் கொடுப்பார்னு, பெருமாள் கொடுப்பார், ஹயக்ரீவன் கிடைப்பார்னு ஆச்சாரியும் சொன்ன வார்த்தை இருக்கு, அதை நம்பிட்டு அதையே பெரிய தர்மமாக கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் சுவாமி தேசியம். தபஸ் பண்ணினார், வலையில வந்து தபஸ் பண்ணி கருடனை சாட்சாத்கரிச்சு, அவராலே ஹயக்ரீவனை சாட்சாத்கரிச்சு, எப்படி பிரதிஷ்டாவித வேதாந்தான்னு சொன்னா போல அப்படியே விஜயத்வஜமாக வெற்றி கொடி, எந்த மாதிரி வெற்றி கொடியாக்கும் அந்த மாதிரி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்திலிருந்து அப்புறம் புறப்பட்டு மலையிலிருந்து இறங்கி வந்து திக்கெல்லாம் திக் விஜயம் பண்ணினார், திக்கெல்லாம் தன்னுடையதான வெற்றி கொடிய நாட்டினார். பாஷ்யக்காரர் அத்தனை சிரமப்பட்டார்னு பார்த்தோம், பாஷ்யக்காரருடைய சிஷ்யாள் அவளும் பாஷ்யக்காரர் அவர் உபதேசிச்சதை காப்பாற்ற வேண்டாமா, அத்தனை சிரமப்பட்டு எத்தனை சொல்லி கொடுத்தாரு, எத்தனை சொல்லி கொடுத்தார், எத்தனை மணி நேரம் சொல்லி கொடுத்தார், அதுதான் சுத பிரகாசிக்கைன்னு சொல்றோம், 1000 மணி நேரம் வாசிச்சாலும் முடிக்க முடியாது, காலக்ஷேபம் பண்ணிக்க முடியாது, பாஷ்யக்காரர் அப்படி சொல்லி கொடுத்தாரு, அவர் அவ்வளவு சொல்லி கொடுத்தாரு, அது மட்டும்தானா எல்லாம் சொல்லி கொடுத்தார், பாஷ்யக்காரர் சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் சம்ரட்சிக்க வேணும்னு தாங்கள் வாசிச்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றனே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வாசிக்கச்சே ஒரு 1000 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சான்னா திருப்பியும் சிஷியாளுக்கு காலக்ஷேபம் பண்ணச்சே, திருப்பியும் சிஷியாளுக்கு காலக்ஷேபம் சொல்லச்சே, அதே போல 1000 மணி 1000 மணி 1000 மணி 1000 மணி காலம் 1000 மணி காலம் இந்த செட்டுக்கு அடுத்த செட்டுக்கு அடுத்த செட்டுக்குன்னு இப்படியே காலமடிக்கு உட்கார்ந்து எத்தனை பிரவச்சனம் பண்ணுவாப்பா, எப்படியா தபஸ் தபஸ் பண்றவர், தபஸ் பண்றவர் எப்படி தன்னை அப்படியே ஒடுக்கிண்டு அந்த பகவான தியானம் பண்ற சந்தோஷத்திலேயே காலம் போறது தெரியாம சரீரம் அப்படி ஒரு கல்லாய் போய் இருக்க, அத கூட லட்சியம் பண்ணாம தபஸ் பண்ணுவாளோ, அது போல பூர்வாச்சாரியால் காலக்ஷேமம் சொல்லச்சு காலம் மாத்தி போடுறது கூட ஸ்மரணம் இருக்காதான் அப்படி சொல்லுவா, காலக்ஷேமம் சொல்லச்சே சொல்லுவா, பூர்வாச்சாரியாளுடைய காலக்ஷேபங்கள்ல அனுபவிச்சுவா, அப்படி கால் மாத்தி போட தெரியாதான் அந்த கிரந்தத்தை ஸ்ரீகோஷத்தை ஓலைய சிஷ்யன் வாசிக்க வாசிக்க மேற்கொண்ட அர்த்தங்கள் சொல்லச்சு, அந்த கேட்கிற ஆனந்தம் சொல்ற ஆனந்தத்திலையும் தபஸ் மாதிரி இருந்து சொல்லி கொடுத்தாவா, அப்படியெல்லாம் பெரியவாள் அவ்வளவு பாடுபட்டு சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணினா இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை. என்ன சொல்ல வந்தேன்னா, குருவாச்சாரியாள் அத்தனை பக்தியோடையும் அத்தனை சுத்தியோடையும் அத்தனை விசுவாசத்தோடையும் சிஷ்யாள் மேலே கிருபையினோடையும் தாங்கள் அத்தனை பரிசிரமப்பட்டு சம்பாதிச்ச ஞானத்தை எறிஞ்சு போகாம பூர்வாச்சாரியாளுடைய கிரந்தங்களையும்
அவளுடையதான முயற்சிகளையும் சிஷ்யாலும் நன்னா பூர்ணமா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட வளர்த்து கொடுத்ததான இந்த சம்பிரதாயம். குரு சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் பட்ட பாடு கொஞ்சம் இல்ல நெஞ்சம் இல்ல. சுவாமி தேசிகன் காலத்துல இந்த காலத்துல சொல்ல போனா சில வார்த்தைகளினாலே சொன்னா புரியும். எப்படின்னா ஆத்துலயே நிம்மதி இல்ல வெளியில நிம்மதி இல்லன்னு சில பேர் சொல்லுவா, அந்த மாதிரி ஆகி போச்சு. எந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கணும்னு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எல்லாம் பெரிய அப்படியே சொத்தா கொடுத்தாரோ பாஷிக்காரர், அந்த பிரபத்திய பண்ணவே கூடாது, அது ரொம்ப தப்பு. பிரபத்தி பண்ணலாமா? கூடவே கூடாது. பெருமாள் மோட்சத்தை கொடுப்பாருன்னு நம்பிண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அதுதான் சரணாகதி, அதுதான் பிரபத்தி. அவனுடைய திருவடிகளிலே நீ மோட்சத்தை கொடுப்பையப்பா நீ கொடுப்பாயப்பான்னு நினைச்சுண்டு அதே நம்பிக்கையோட சரணாகதி பண்றதுதான் சரணாகதி. இப்படிலாம் ஒரு சகதேவ பிரபன்னாய அப்படின்னு சொல்லி ஒரு முறை பண்ற சரணாகதி எல்லாம் அது சரணாகதி ஆகாதுன்னு சொல்லி மொத்தமா திருப்பிட்டாளே. அப்போ வைஷ்ணவாள் எந்த வைஷ்ணவாள்? அவ ஆழ்வார் சேவிக்கிறவா, பெருமாளை சேவிக்கிறவா, நம்ம ஆச்சாரியால் தான் அவளுக்கு ஆச்சாரியாள். அவ வேற இல்ல அப்படின்னு அவளிடத்திலே பிரீத்தியும் பண்ண வேண்டியிருக்கு, சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு இப்படியாக்கும் இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை எத்தி உதைக்கிறாளேன்னு அவளிடத்திலே துவேஷிக்கவும் முடியாம இருக்கு. இது கிட்டத்தட்ட வீட்டு சமாச்சாரம் போலத்தான், சண்டையும் போட முடியாது சேர்ந்து வாழ முடியாது, அந்த மாதிரி ஆச்சு. அப்படியாக்கும் இவாளோட சேர்ந்து சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்க முடியாம எத்தனை கிரந்தங்களை எழுதி வைப்பார். ஐயோ சரணாகதி பண்ணாதேன்னு சொல்லாதவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கா நம்மாழ்வார் இவ்வளவு சொன்னார், பாஷ்யக்காரர் இவ்வளவு சொன்னார், ஆளவந்தார் இவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று எத்தனை எத்தனை பரிசிரமப்பட்டு எத்தனை கிரந்தங்களை. இது மாத்திரம் இல்ல, இதுல சம்பிரதாயத்துக்கே ரொம்ப கஷ்டமான காலம், அது பாரதத்துக்கே கஷ்டமான காலம். துலுஷ்கன் படையெடுத்து வந்தான், துவம்சம் பண்ணிவிட்டான், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவால ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணிட்டான், ஒரே நாளில க்ளோஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்துல ரத்தக்காரி ஆகி போச்சு, பெருமாளே திக்கு தசை தெரியாம காணாம போயிட்டார். அப்படியெல்லாம் அந்த மாதிரியான சிரமங்கள் அதுல இருந்து அப்படியெல்லாம் இருந்த காலத்திலே சம்பிரதாயத்துல ஏதோ நாம் பப்பா பொழைச்சோம் ஓடினோம் ஜீவிச்சோம் இல்லாம வாழறதெல்லாம் அது பாஷ்யகார சம்பிரதாயத்துக்காகத்தான். யுத்தம்னு வரத்தான் வரும். பெருமாள் பெருமாள் சொல்லலையா, எத்தனை கிளேசம் வந்தாலும் சுதர்மத்தை விடாததான்னு சொன்னார் கீதையில. அதனால திருப்பியும் அதே பிரபத்தி சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கும்னு பல முகங்களினாலே பரிசிரமப்பட்டார். ஒரே ஒரு கஷ்டத்தை மாத்திரம் சொல்றான், தேசிகன் பட்ட கஷ்டத்தை. எத்தனையோ கஷ்டம், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவம் நடக்கணும், கலியன் ஆரம்பிச்சு வச்சார், நாடுமணிகள் பண்ணி வச்சார், பாஷ்யக்காரர் பண்ணி வச்சார், என்னமோ கெட்டு போச்சு. திருப்பியும் அத்தியன உற்சவம் நடத்த ஆரம்பிச்சான்னா வந்து தடுக்கிறாவோ அத்தியன உற்சவம் நடத்தக்கூடாது. ஆழ்வாருக்கு உற்சவம் எல்லாம் கிடையாது, என்ன பெரிய ஆழ்வார் உங்க ஆழ்வார் தமிழ்ல பாடி வச்சார்னா அவரை போட்டு கொண்டாடின்னு இருக்க நீங்க. இதெல்லாம் எப்ப ஏற்பட்ட பிராச்சீனமான வேத சம்பிரதாயம் வைதிக மதத்துல இந்த தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராகிருத பாஷை, இந்த ஓரமா தமிழ் தேசத்துல பேசுறவா, இதெல்லாம் இந்த பாஷையில இருக்கிற அவித பாடினாரா ஆழ்வார், அவருக்கு ஒரு உற்சவமா அவரோட சேர்த்து ரங்கநாதனையும் சேர்த்து என்ன ஒத்து முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு. யாருக்கும் ஒண்ணும் தெரியல, என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல. அதுக்கு மேல சொல்ற அவங்க வேதாந்த சம்பிரதாயமே தப்பு, அந்த வேதாந்த சம்பிரதாயத்துல ஆழ்வாரை சேர்த்தது தப்பு, அந்த ஆழ்வாரை வச்சு உத்தவம் பண்றது தப்பு. இதுக்கெல்லாம் நாங்க என்ன, ரங்கநாதன் வைதிகமான பெருமாள், எங்களுக்கும் பெருமாள், எல்லாருக்கும் பெருமாள், உங்களுக்கு பெருமாள்னா எங்களை மாதிரி நீங்களும் பெருமாளை சேவிச்சாத்தான் உண்டு, நீங்க தனியாலாம் ஆட்டம் போட முடியாதுன்னு. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க வாதம் பண்ணி ஜெயிக்க முடியல. தேசிகனுக்கு சொல்லி அனுப்பிச்சு, ஐயோ இவா தொந்தரவு தாங்களையா ஏழாவே என்ன, யார் யாரெல்லாம் தென்னாச்சாரிய சம்பிரதாயம்னு சொல்லி பிரபத்தி பண்ணக்கூடாதுன்னு தேசிகனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிட்டு இருந்தாலோ அவாளே தான் தேசிகனிடத்துல வந்து ஐயோ ஊர் தாங்க முடியல, இங்க ஆழ்வாரே போயிடுவார் போல இருக்க, நீர் தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு. ஆழ்வாரே போயிடுவார்னா போது தேசிகன் தான் வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு அவளுக்கு. காஞ்சிபுரத்துல ஏடு இருந்தார், காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கம் இன்னைக்கு கணக்கு போட்டா 300 மைல் 300 கிலோமீட்டர் இருக்கோ இல்லையோ, 4 தினங்கள் 4 தினங்கள்ல ஓட்டமா ஓடினாரான் ஸ்ரீரங்கத்து எழுதி வச்சிருக்கா. 4 தினங்கள்ல காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 75 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் நடக்க முடியுமா சுவாமி? அப்படிதான் ஒரு நாள் நடந்தான்னா ரெண்டாம் நாள் நடக்க முடியுமா? எல்லாம் முட்டியில லெகமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தம் பிச்சு அறந்து போயிடாதோ. 4 தினங்கள்ல ஓட்டமா ஓடினார் சுவாமி. 4 தினங்கள்ல இருக்குன்னு ஐயோ நம்ம ஆழ்வாரை இல்லன்னு சொல்லிட்டாலாமே, ஆழ்வார் கூடாதுன்னு சொல்லிட்டாமே, அத்தியன உற்சவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாமே, ரங்கநாதனுக்கு
ஆழ்வார் இல்லன்னா என்ன ஆகுது சம்பிரதாயம்? இன்னைக்கு இவன் ஸ்ரீரங்கத்தை பிடிச்சுட்டான்னா இதுக்கப்புறம் என்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆழ்வார்க்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இனிமே உறவு போச்சு. ஐயோ, பதறிண்டு ஓடினார் சுவாமி தேசி. 4 நாள்ல ஓடி போய் வாதம் பண்றாரு, ஜெயிக்கிறார், பேச முடியாம ஓடி போயிட்டா. அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வார் எல்லாம் காப்பாத்தி கொடுத்தாரு தேசிகன். இல்லன்னா இன்னைக்கு எந்த கோவிலையும் ஆழ்வார் நின்றிருக்க மாட்டார். ஆழ்வாராவது திவ்ய பிரபந்தமாவது பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் உறவே போயிருக்கும். பெருமாள் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, இதுவும் இருக்காரு, கேரளால இருக்காரு, வடதேசத்துல இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, ஆழ்வார் சம்பந்தமே இல்லாம அப்படின்னா போயிருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவம் சுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவம் போயிருக்குமே, தேசிகன் தான் ஓடி காப்பாற்றினார், கஷ்டப்பட்டார் சுவாமி, அதுக்காக சொல்றேன். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் தேசிகன் திருநாட்டுக்கு வேண்டதுக்கு அப்புறம் சம்பிரதாயத்தை எப்படி காப்பாத்துறதுன்னா, தேசிகன் கடலை கொண்டு வந்து தலைமையில கொண்டு வந்து கொட்டிட மாதிரி கொட்டிட்டு போயிட்டாரு. கிரந்தங்களை கடலையே கொண்டு வந்து தலைமையில கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான கிரந்தங்களை கொண்டு வந்து எதை காப்பாத்துறது? பாஷ்யகாரத்தை ஸ்ரீ சூத்தியை காப்பாத்துறதா, பிராச்சீனமான வேதங்களை காப்பாத்துறதா, இதிகாச புராணங்களை தர்மசாஸ்திரங்களை காப்பாத்துறதா, தெய்வீக ஸ்ரீ சூத்தியை காப்பாத்துறதா? அப்படியே திக்கு முக்காடி போயிட்டா பெரியவாள். அத்தனையும் அவ்வளவு சிரமப்பட்டு மொத்தத்தையும் காப்பாத்தி நேரிக்கும் கொடுத்துருக்கா. அந்த மாதிரியான அந்த சம்பிரதாயத்திலே திருக்குணந்த தேசிகன் அபாரமாக இன்னொரு தேசிகன் கிடைச்சுட்டாருன்னு சொல்லும்படியா எழுதியிருந்தார். பெருமாளே சூஸ் பண்ணி சரித்திரத்துல ஒன்னொன்னுத்திலயும் பார்த்தோம், பெருமாள் சூஸ் பண்ணின ஆச்சாரியாள்னு பார்த்தோம். நம்ம திருக்குழந்த தேசிகன், திருக்குழந்த தேசிகனுடைய அனுகிரகத்தினாலே வந்ததான முனித்திரைய சம்பிரதாயம், அதுல விசேஷமாக பெரியாண்டவன் தபஸ் ரிஷி. அன்னைக்கு நாதமுனிகளை ரிஷின்னு சொன்னா அதே மாதிரி பெரியாண்டவனை ரிஷின்னு சொல்லணும். அந்த மாதிரி ரிஷியா எழுந்திருந்தார். ஆகாரமே தெரியாது, சாப்பிடறதுல ஆசை இல்லாதவர். ஒரு நாளைக்கு 8 கவளம் சம்பிரதாயத்தை மாத்திரம் பிரமாதமா பிரவச்சனம் எப்படி பண்ண முடியும்? அது என்ன தபஸோ, என்ன பலமோ, என்ன மந்திர சக்தியோ? அப்படி எழுதி பரிசுத்தமாய் எழுதி வந்தது பெரியாண்டவன். ஆண்டவன் சம்பிரதாயத்தை இப்படி நமக்கெல்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த பெரியாண்டவனுடைய ஸ்தானத்துல வந்தவாழ்லாம் பதறிண்டு இருந்தார். எப்படி நாதமுதிகள் போலே, அளவந்தார் போலே, பாஷ்யகாரர் போலே, அவளெல்லாம் சேர்ந்து காப்பாத்தின சம்பிரதாயத்தை அதே போல ரிஷியாயே இருந்து காப்பாத்தின இந்த பெரியாண்டவனுடைய திருவடிவாரத்திலே அவருடைய ஸ்தானத்துக்கு நாம் என்ன யோக்கியதைக்கு தகுவோம்னு சொல்லி பயந்துண்டு பெரியாண்டவனுடைய தபஸுக்கு நாம் ஏதாவது 5% 10% ஆகுது அதை கடைபிடிக்க வேண்டாமான்னு அதை பரிபாலிச்சுன்னு அதை கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு ஆச்சாரியாலும் அப்படியெல்லாம் கடைபிடிச்சு இந்த சம்பிரதாயத்தை, அதுவும் கடந்த ஏற்றி ஆண்டவன் அகோபுரம் காடு என்ன, திருமலை காடு என்ன, இங்கெல்லாம் உள்ள காடா காட்டுக்குள்ளே தபஸ்வியாயிருந்து மந்திர சித்தி அடைஞ்சு தபஸ் பண்ணி அவ்வளவு பரிசுத்தராயிருந்து ஆசிரமத்தில ஆச்சாரியரா வந்தார். அதே போல ஒவ்வொரு ஆச்சாரியாருடைய சிரமத்தை எல்லாம் ஏற்கனவே நாம் அனுபவிச்சு போது பார்த்தோம், நம்ம கண்ணெதிர பார்த்தோம். திருக்குடந்த ஆண்டவர் நாளையா நடந்தார் போவோம், காலெல்லாம் தேஞ்சே போயிடும், உண்மையாகவே கால் தேஞ்சு போயிடும். சொல்லுவார், கால் தேஞ்சு போயிடும், அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு இடத்துல இருந்தா திருப்பி அந்த கால் சதை வளர்ந்துரும். மந்திரமலையை கடந்த போது வாசுகியை ஏன் கொண்டு வந்து வச்சா, கயத்தை வைக்காம வாசுகியை வச்சான், அது பாம்பு தோல் உரிய திருப்பியும் அதுக்கு தோல் உண்டாயிடும், அதுக்காகத்தான் வச்சா போல இருக்கு. அப்படித்தான் எனக்கும் கால் நடக்க தோல் உறிஞ்சு போய் திருப்பியும் முளைச்சு போறதுங்க. அப்படியாக்கும் ஒரு 10 ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவன் 10 சன்னியாசாசிரமத்துக்கு அப்புறம் ஒரு முறை சாதிச்சார். இந்த 10 எப்படி போச்சோ தெரியல, 10 பட்ட சிரமத்துல பிராணனே போயிருக்கும், எப்படி பிராணனோட இருக்கன்னே தெரியலன்னு. அந்த மாதிரி அவ்வளவு சிரமப்பட்ட சம்பிரதாயத்தை ஆச்சாரியெல்லாம் காப்பாத்தினா, அதுக்கு அவப்பட்ட சிரமம் இல்லாம இப்பொழுது ஸ்ரீ பிரகதம் ஸ்ரீமத் ஆண்டவன் ரொம்பவும் பட்டாருது. திருமேனி ரொம்ப அசக்கியமா இருக்கு, ரொம்ப அசக்தத்தோட ஏன்னா இருந்தாலும் அந்த சம்பிரதாயத்துல அவப்பட்டதான அத்தனை காரியங்களையும் 1 to 10 என்ன, 10 to 100 என்ன, அப்படியாக்கும் அபிவிருத்தி பண்ணியா இருக்கு. எத்தனை சிரமமா இருந்தாலும் அந்த ஆசிரம அபிவிருத்தியிலே ஒரு குறையும் வைக்கல, அத்தனையும் சிரமம்தான். அப்புறம் ஆசிரியம் பிரகடம் ஆண்டவன் முதல் நாள் சொன்ன வார்த்தை எப்படியோ அப்படியே பலிச்சு கொடுத்து, எத்தனையோ வார்த்தை பலிக்கிறது ஆண்டவன் திருவாக்கு, மதவாளுக்கு பலிச்சா போலே ஆண்டவனுக்கே பலிச்சு கொடுத்து. முதல் நாளே சொன்னார் ஒரு சுவாமி, சொன்னார் ஆசிரமத்துக்கு எழுந்தது ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஆசிரமத்துக்கு தான் எழுந்திருக்கேன். அதே போல சிரமம்தான், அத்தனை சிரமத்திலையும் திருமேனி இத்தனை அசக்தியிலையும்
நடத்தி கொண்டு வந்தாகிறது. நாமெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு மங்களாசாதனம். பல்லாண்டு பல்லாண்டு எழுந்தருள் இருந்து நல்ல திருடமான திருமேனியோட எழுந்தருள் இருந்த சம்பிரதாயத்தை அமோகமாக அபிவிருத்தி பண்ணி இன்னைக்கு இருக்கா போல இன்னும் 100 பங்கு அபிவிருத்தி பண்ணி ஜகத்தெல்லாம் ராமானுஜ சம்பிரதாயம் என்று எப்படி சொல்லுவோமோ, நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தேசிய சம்பிரதாயம்னு சொல்லுவோமோ, அதுபோல ஜகத்தெல்லாம் ஆண்டவன் சம்பிரதாயம் என்று மேலும் மேலும் வாயு விரும்பி கொண்டாடும்படியாக சம்ரட்சிச்சு கொண்டு எழுந்துள்ள இருக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு பல்லாண்டு பாடி இந்த பிரவசனத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் விசுவாசத்தோடையும் சில சொன்ன வார்த்தைகளை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு அதை நாமும் கடைபிடிக்கணும்னு ஆசையோட கடைபிடிச்சு கொண்டும் வரக்கூடியதான இந்த பிரவச்சனத்தை கேட்டு இருக்கிற ஸ்ரோதாக்கள் இதை சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறவா அவளுக்கெல்லாம் தாயாரும் நம்மாழ்வாரும் நம்மாழ்வார் தொடக்கமாக வந்ததான நம்ம சம்பிரதாயத்திலே பிரத்யேகம் ஒவ்வொரு ஆச்சாரியாலும் கிருப்பையோட குறிப்பாக கட்டாட்சித்து எல்லாரையும் சகல சௌக்கியங்களோடும் ஆச்சாரிய பக்தியோடும் ஆச்சாரியர்கள் எந்த ஞானத்தையும் பக்தியும் அனுஷ்டானத்தையும் வைராகியத்தையும் தாங்கள் கடைபிடிச்சு லோகத்திலே சொல்லிக் கொடுத்தாலோ அதிலே யதாசக்தி எவ்வளவு பர்சன்டேஜ் முடியுமோ அத்தனை பர்சன்டேஜ் ஆகுது தங்களுக்கும் சித்திச்சு பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களோட ஆச்சாரிய பக்தியோட நிரவதிகமாக குறையில்லாம நிர்பயமாய் நிர்பலராய் பிரபத்தி சம்பிரதாயத்திலே பூர்ண விசுவாசத்தோட ஊற்றத்தோட இன்னும் யார் பிரபத்தி செய்து கொள்ள வேண்டுமோ சமாசனம் செய்து கொள்ள வேண்டுமோ அவளுக்கும் அது ஆச்சாரிய கடாட்சத்தினாலே நன்னா சித்திச்சு இருந்த நாளில் எல்லாம் எல்லா விதமான சௌக்கியங்களோட க்ஷேமமாய் யோகக்ஷேமம் வகாமியகம் என்று கண்ணன் சொன்ன வார்த்தையை கண்ணன் தான் பூர்ணமாக சத்தியமாக நிறைவேற்றி கொண்டு அனுகிரகம் பண்ண வேணும் என்று மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு பாகவதத்திலே சிவபிரம்ம ரிஷி சாதிச்சார். நல்ல விஷயத்தை சொல்றவாளுக்கும் க்ஷேமம், கேட்கிறவாளுக்கும் க்ஷேமம், அதை கேளுங்கோன்னு சொல்லி சொல்லுங்கோன்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்றவாளுக்கும் க்ஷேமம். புருடாந்து ஸ்திரீன் புனாதிகி என்று சொன்னார். அப்படியாக எல்லாருக்கும் க்ஷேமத்தை ஆச்சாரியாருடைய பாதுகைகள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திச்சுண்டு முடிச்சுகிறேன். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதனா, மங்களம் புலரீகாட்சா, மங்களம் கருடத்வஜா, நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம, தேவாதிநாத கமலாபுதனேஷ பூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷண நாத முக்கியை ராமானுஜ பிரபதிவி பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்கி மகம் பிரபத்யே ய கல்யாணிதயேதயேத்தினாம்ீவேங்கடநிவாசாய மங்களம். சுவாமி, ரெண்டு வருஷமா அப்படியே ரொம்ப ரொம்ப அனுகிரகம் பண்ணி எங்களுக்கோசரம் டைம் ஒதுக்கி இவ்வளவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கிருத்தஜ்ஞர் சுவாமி. அதுவும் இன்னைக்கு கேட்டவா எல்லாரும் 2 வருஷத்துக்கு கேட்காதவா கூட கேட்டா ரொம்ப ஆசீர்வப்படுவா அப்படியான்றது. ஒரே ஒரு இது சுவாமி, அடுத்தது என்னன்றது சுவாமி திருவாயிலேயே அனுகிரகம் பண்ணா ரொம்ப சாதிச்சா சொல்றேன். இப்போ நாம் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை ஆச்சாரியாளுடையதான பரம்பரையை அனுபவிச்சோம். அதுல பலகாலம் பிரபத்தி பிரபத்தி என்று சரணாகதியை பத்தி பேசினே வந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் பிரபத்தி என்ன என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம். இருந்தாலும் சுவாமி தேசிகன் பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார் சரணாகதியை பத்தி. அந்த சரணாகதியை பத்தி சாதிச்சதுல தாமே தம்முடைய சிறு குழந்தையா இருந்த திருத்தன்காய பெருமான் விளக்குலைய பெருமான அனுபவிச்சு அனுபவிச்சு வளர்ந்த அந்த ஆசையிலே சரணாகதி தீபிகை என்று திருத்தன்காய பெருமான் தீபப்பிரகாசன் விஷயமாக கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமா சாதிச்சிருக்கார். அதனால 55 ஸ்லோகங்கள் உள்ள ஸ்லோகம் அது ஸ்தோத்திர பாடம் அது. இந்த சரணாகதி தீபகையிலே சரணாகதிய ஓரளவு ஸ்பஷ்டமாக ஒரு ஸ்தோத்திர ரூபமா சொல்லச்சே எவ்வளவு விளக்க முடியுமோ அவ்வளவு விளக்கியிருக்கார். எப்படி தயையை பத்தி விளக்கச்சே தயா சதகத்துல விளக்கியிருக்காரோ அது போல சரணாகதியை பத்தி கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமா சாதிச்சிருக்கார். அதனால அதுல நாம் பிரவேசிச்சுமான இப்போ இவ்வளவு காலம் எந்த பிரபத்தியை பத்தி நாம் சம்பிரதாயமா தெரிஞ்சிருந்தோமோ அத பிரபத்தியை பத்தியே குறிப்பா தெரிஞ்சுக்கலாம்ன்றதுனால அது உத்தேசமா இருக்கு. அது உங்களுக்கு இஷ்டமா இருந்ததுன்னா கேட்கலாம்னு இருந்தா அதே வச்சுக்கலாம்னு சொல்லி அபிப்பிராயப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சரி சரி.
சரி ஆ ஆ ஆ